வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தேவன் வழி நடத்துவாராக. இந்த நாள் இந்த கூட்டத்தின் இந்த முதல் ஜெபத்தை நாம் செய்யறதுக்கு முன்பாக நீங்கும் இந்த வார்த்தையிலிருந்து தேவன் நமக்காய் வைத்திருக்கிற இந்த வழி நடத்துதலை புரிந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை செய்கிறீங்க, ஆனால் உங்களுடைய ஜெபத்தின் மீது நீங்கள் உறுதி இல்லாதவராய் இருப்பீர்களானால் அதனுடைய பிரயோஜனமானது என்ன? நீங்கள் செய்கிற அந்த ஜெபத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கையானதில்லை, நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிற அந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்கிற சந்தேகத்தோடு நீங்கள் இந்த இடத்துல கேட்பீங்கன்னா அது எப்படி உங்களுக்கான பதிலாக இந்த இடத்துல வரும்? என ஒவ்வொரு முறை நாம் தேவனுக்கு முன்பாக போகும் பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தில் நாமும் ஒரு தீர்மானத்தோடு ஒரு பதிலுக்காய் இந்த இடத்துல கேட்கும் பொழுது தேவன் அதை நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பம் நேர்மையானதாக இருக்குமே ஆனால், ஆனால் நம்முடைய ஜெபத்தில் நாம் உறுதியற்றவராய் இந்தத்தில் இருப்போமானால் ஒரு பொழுதும் நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கு தேவனுடைய வார்த்தையில் தெளிவாய் பேசப்பட்டது போல இந்த வார்த்தை என்னோடு சேர்ந்து கவனியும். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பொய்யாத படிக்கும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பொய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னு பேசும்பொழுதும் ஒரு சாதாரணமான நபராய் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவராய் அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை தேவன் நோக்கி செய்த பொழுது தேவன் அவருடைய விண்ணப்பத்தை ஏற்றார். 3.5 வருஷம் தேசத்தின் மீது மழையானது நின்றது. அதே பிரகாரம் அவர் உருக்கமாய் தேவனிடத்தில் ஜெபித்தார், தேவன் அவருடைய விண்ணப்பத்தை ஏற்றார், பூமியின் மீது மழையானது இந்த இடத்துல வந்தது. நாம தேவனிடத்தில் ஒரு காரியத்தை குறித்து கேட்கும் பொழுதும் தேவன் நோக்கி நம்முடைய விண்ணப்பமானதை செய்யும் பொழுது அந்த விண்ணப்பம் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்குமானால் எந்த சந்தேகமும் இல்லாமல் எந்த பயமும் பதற்றமும் இல்லாமல் உறுதியோடு கேட்பதும் நிச்சயமானதாக இருக்கும். நாம் அதை கேட்கும் பொழுது தேவனுடைய கரத்திலிருந்து நிச்சயமாய் நாம் அந்த பதிலானதை இந்தத்தில் பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த கூட்டத்தில் இந்த முதல் ஜெபத்தில் நாம் இதைதான் இந்தத்தில் செய்ய போறோம். தேவன் நோக்கி கேட்போம், அவருடைய வல்லமையால் நம் வாழ்க்கைக்கு அவர் வழி நடத்துதலை இந்தத்தில் கொடுக்கும்படி தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கை மீது நிறைவேற்றப்படும்படியாய் தயவு செய்து எழுந்து நின்று உங்களுடைய கண்களை இந்தத்தில் மூடியிருங்கள். முடியுமானால் உங்கள் 2 கரத்தை இருதயத்தின் மீதாக இந்தத்தில் வைத்திருங்கள். எங்கள் ஆண்டவராகியும் இயேசுவேம், என் தேவாவியானவரே, நீர் மாறாதவரும் சர்வ வல்லவருமாய் இந்தத்தில் இருக்கிறீர். எங்களுடைய விண்ணப்பங்கள் நேர்மையானதாகவும் உம்முடைய விருப்பத்தின் வழிகளை கீழ்ப்படையக்கூடியதாகவும் இருக்கும் பொழுது நீர் என் தேவனே எங்களது வாழ்க்கைக்கான பதிலை நிறைவேற்றுகிறவராய் இந்தத்தில் இருக்கிறேன். ஆம், இந்த மக்களுடைய விண்ணப்பங்கள் என்னதெல்லாம் என்று நீர் அறிந்தவராயிருக்கிறீர். இவருடைய இருதயத்தின் யோசனைகளிலும் இவர் வாயின் வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பாகவும் சகலத்தையும் நீர் அறிந்து வைத்திருக்கிற தேவனாக இந்தத்தில் இருக்கிறீர். இவருடைய வாழ்க்கையின் மீது என் தேவனே உம்முடைய திட்டத்தை நீர் இந்தத்தில் வெளிப்படுத்தும்படியாக கேட்கிறேன். இவருக்குள்ளாக பயங்கள் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம், பதட்டங்கள் இருக்கலாம், குழப்பத்தின் நிலையானது இருக்கலாம், அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்கிற புரிந்து கொள்ளுதல் இல்லாத ஒருவராய் இருக்கலாம். ஆனால் என் தேவனே, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தில் நோக்கமாய் உம்மை நோக்கி இந்தத்தில் கேட்கும் பொழுது எங்களுக்கான எல்லா வழிகளை திறந்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக உம் வல்லமையை இந்தத்தில் வெளிப்படுத்துவீர். எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் எது வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை கொடுக்கும்படியான கதவுகளை திறக்குகிறவராய் இந்தத்தில் இருக்கிறேன். எனவேதான் நான் இப்பொழுதே உம்மை நோக்கி இந்தத்தில் கேட்கிறேன், இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மீதாகும் உம் வல்லமையானதை இந்தத்தில் வெளிப்படுத்தும்படி, இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மீது நீர் வைத்திருக்கிற உம்முடைய திட்டங்களை இந்தத்தில் வெளிப்படுத்தும்படி, எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த கூட்டத்தில் இந்த மக்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வழி நடத்துதலாய் இவர்களுக்கு இந்தத்தில் கொடுக்கப்படுவதாய், நீர் இந்த மக்களோடு எதைவெல்லாம் பேச இந்தத்தில் திட்டம் வைத்திருக்கிறோம், என் வாயின் வார்த்தைகளை பயன்படுத்தி இவர்களோடு நீர் அதை பேசும் பொழுதும் இந்த மக்கள் அதை கேட்டு அசட்டை செய்யாமல் அதை கேட்டும் தன்னுடைய முழு வழிகளை உம்மை நோக்கி நகர்த்தி உம்முடைய விருப்பத்தை செய்கிறவராக இருக்கட்டும். இந்த மக்களுடைய வாழ்க்கையை நான் உம் கரத்திலே வைக்கிறேன் தேவனே, இந்த மக்களுடைய வழிகளை நான் உம்முடைய கரத்திலே இந்தத்தில் வைக்கிறேன். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் நீர் இந்தத்தில் ஏற்றுக்கொள்ள உம்முடைய வெளிச்சத்தினாலும் உம் வல்லமையாலும் நீரே எங்களுடைய தேவன், நீரே எங்களுடைய இரட்சகர் என்பதை காண்பிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் நான் இந்த கூட்டத்தை வைக்கிறேன். எங்களை இந்தத்தில் ஏற்றுக்கொள்வீராக. பரலோகத்தின் தகப்பனே, நீர் சகலத்தையும் உண்டாக்கினீர். வானம் பூமி எல்லாம் உம்மால் இந்தத்தில் உண்டாக்கப்பட்டது.
உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்கள் முழுமைந்தத்தில் படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்வீராக, எங்களுடைய வழிகளை நீர் நடத்துவீராக, எங்களுடைய நம்பிக்கை நீரே, இந்தத்தில் எல்லாவற்றையும் வழி நடத்துகிற சர்வ வல்லவராய் நீரே இருக்கிறீர். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் இப்பொழுதே நாங்கள் எங்கள் முழுமையும் கரத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, நம்பிக்கை நீரே, நான் வேறு யாரை நம்புவே இங்கே? உம் பாதங்களில் என்னை அர்ப்பணிக்கின்றேன், என் மீதிறங்கி என்னை மன்னியும். விண்கதிரவன் ஒளி என் கண்ணில் இல்லை, வண்ணில ஒளி என்னை தழுவவில்லை. ஆனாலும் வார்த்தை கேட்டு யாவும் பணியுமே, நானோ மீதோ இங்கே வருகின்றேன். இதயத்தை நான் தருகின்றேன் ஆராதனை என் தேவனே. என் கண்களை ஏறெடுக்கின்றேன், உம் மகிமையை காண்கின்றேன், புதிய வாழ்க்கை வாழ்வேன் நானினே. என் இதயத்தை நான் தருகின்றேன் ஆராதனை என் தேவனே. என் கண்களை ஏறெடுக்கின்றேன், உம் மகிமையை காண்கின்றேன், புதிய வாழ்க்கை வாழ்வேன் நானினே. ஆமீங்கள். ஆண்டவராக இயேசுவே, எங்களுடைய நம்பிக்கை நீராக இந்தத்தில் இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை வழி நடத்துகிற சர்வ வல்லவராய் நீர் இந்தத்தில் இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உம்முடைய கரத்தில் முழுமையை இந்தத்தில் கொடுத்திருக்கிறோம். நீர் எங்களுடைய தேவனாய் எங்களை ஏற்று வழி நடத்துவீராக. இந்த நாள் இந்த கூட்டத்தில் இந்த மக்கள் தன்னுடைய உருக்கமான ஜபமாய் உம்மை நோக்கி எதுவெல்லாம் இந்தத்தில் செய்வார்களோ, எந்த பதிலுக்காய் இந்தத்தில் கேட்பாரோ, அந்த பதிலானதை நீர் இவர்களுக்கு இந்தத்தில் வெளிப்படுத்துவீராக. இந்த மக்களுடைய வழிகளை, இவருடைய வாழ்க்கையும், இவருடைய திட்டங்களை உம்முடைய சர்வ வல்லமையான கரத்தில் நான் இந்த ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலையும் இந்த ஜபத்தை சேர்ந்து விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். நாமும் இந்த கூட்டத்தினுடைய முதல் வார்த்தையை பெற்றது போல, நாம தேவனிடத்தில் ஒரு காரியத்தை குறித்து கேட்கும் பொழுதும் அதுல தீர்மானம் உள்ளவராக இந்தத்தில் இருக்கணும். அப்படியாக நாம் அந்த தீர்மானத்தோடு கூட கேட்கும் பொழுதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிற சர்வ வல்லவராய் இந்தத்தில் இருக்கிறார். இங்கும் நான் இந்த முதல் ஜபத்தோடு சேர்ந்தும் உங்களுடைய வாழ்க்கையின் மீது தேவனுடைய இந்த விடுதலையானதை அறிக்கை செய்யும்படி அந்தத்தில் விரும்புகிறேன். எந்த அசுத்தமானதும், எந்த இருளின் வேலைகளானது உங்களுடைய வாழ்க்கையின் வழிகளையும், உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தையும், உங்களுடைய யோசனைகளையும், உங்கள் வாழ்க்கையின் மீது தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாதபடி தடையாக இந்தத்தில் இருக்கும், எந்த அசுத்தம் உங்கள் வாழ்க்கையின் வழிகளை அடைக்கக்கூடியதாக இருக்கோ, தேவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பிரகாரம் தேவன் நாம் எப்படியாக ஜெபிக்கணுன்ற வழிநடத்தில் கொடுத்தார், அதன்படி நாம் நம்முடைய விசுவாசத்தை இந்தத்தில் வெளிப்படுத்துவோம். எல்லா அசுத்தத்தினுடைய வேலைகள் அழிக்கப்படும்படியாக, என நாமும் தேவனை நோக்கி விண்ணப்பமானது செய்யும் பொழுது தேவன் அந்த விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம், தேவன் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கு சங்கீதம் 86 அதிகாரத்திலும் 1 வசனம் சொல்வதை நீங்க இதத்தில் கவனிக்கலாம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். நான் மிகவும் சிறுமையும் எளிமையுமானவன். நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நான் உலகத்தின் மனுஷர்களையோ அதிகாரத்தையோ இதையோ அதையோ நான் இல்லை தேவன், நான் உம்மை சார்ந்த நபராய், உம்முடைய வழிகளை பின்பற்றுகிற நபராய், நான் உம்முடைய விருப்பத்தை செய்கிற நபராக இந்தத்தில் இருக்கும். இது என்னுடைய விசுவாசமாய் நான் தேவனுக்கு முன்பாய் இந்தத்தில் போகும் பொழுதும் அவர் என் வழிகளை நடத்துகிறவராய் இருக்கிறார்.
எனவே இந்த விசுவாசத்தில் நாம் இந்த விடுதலையும் குணமாக்குதலை அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையின் மீது அறை செய்ய விரும்புகிறோம். எந்த அசுத்தம் உங்கள் வழிகளை தடுக்க முடியாது விரும்புதோ அந்த அசுத்தத்தினுடைய வேலைகள் எரித்து போடுபடியாக தேவனுடைய அக்கினியாலே. பாசன் நான் இந்த தீர்மானத்தோடும் இந்த அசுத்தத்தினுடைய வேலையிலிருந்து இந்த இடத்தில் விடுதலை பெறவும் தேவனுடைய வல்லமையால் நான் வழி நடத்தப்படவும் விருப்பமுள்ள நபராக இந்த இடத்துல இருக்கும் இந்த விசுவாசத்தை நீங்கும் என்னுடைய இணையும்படியாக நான் உங்களை இந்த இடத்துல வரவேற்கிறேன். இந்த நேரம் எது உங்க வாழ்க்கை அழித்து கொண்டிருக்கும், எது உங்களை இந்த இடத்துல பலகீனப்படுத்திட்டு இருக்கும், எந்த பிரச்சனை உங்களுக்குள்ளாக சோர்வுகளை சந்தேகத்தை இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கும், தேவனுக்கு முன்பாய் நாம் இதை இந்த இடத்துல அர்ப்பணிப்போம். அவருடைய வழிகள் நமக்கானதா இந்த இடத்துல திறக்கப்படும்படியாக அமேன். உங்களுடைய கண்கள் இந்த இடத்தில் முடியும், உங்க ரெண்டு கரங்களை வானத்தை நோக்கி இந்த இடத்தில் உயர்த்தும். இயேசுவே, இப்பொழுதே இந்த நபருடைய கரங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவதாய், இந்த மக்கள் தன்னுடைய வாழ்க்கை மீதும் வதிலை இந்த இடத்தில் காணும்படியாகும். உம் வல்லமையை இவர் வாழ்க்கை மீது இந்த இடத்தில் காணும்படி இந்த கரங்கள் அபிஷேகம் பண்ணப்படச்சும் என்றேனும். இவருடைய வாழ்க்கை மீது உம்முடைய அதிகாரத்தின் வெளிப்பாடானது இருக்கும்படியாக எல்லா விதமான பலகீனங்களாய், எல்லா விதமான சோர்வுகளாய், அசுத்தத்தினுடைய கிரியைகளாய், இவருடைய குடும்பத்திற்குள்ளாக, இவருடைய வாழ்க்கைக்குள்ளாக, வழிகளுக்குள்ளாக இந்த அசுத்தம் எங்கெந்திரத்தில் வேலையானதை செய்திருந்தாலும், இவருடைய சரீரத்தில் வியாதிகள், இவருடைய சரீரத்தில் பலகீனங்கள், தீர்க்கப்பட முடியாத நோய்களாய், ஏன் மாத்திரைகள் மருந்துகள் எந்த சிகிச்சையும் உதவியானதை செய்ய முடியாதபடி இவர் பலகீனராய் இந்தத்தில் இருக்கிறார். எல்லா அசுத்தத்தினுடைய வேலைகள் எரிக்கப்படும்படி உம் அக்னியானது இவருடைய கரத்தின் மீது இந்த இறங்கட்டும். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் இப்பொழுதே நீங்கும் தேவனுடைய அக்னி உங்களுடைய கரத்தில் இருப்பதை விசுவாசிப்பீர்களானால், உங்க சரீரத்தில் எங்கு வலிகள் வியாதிகள் இந்த இடத்துல இருக்கோ நீங்க உங்களுடைய கரத்தை அதன் மீது இந்த இடத்துல வைக்கலாம். ஒருவேளை இந்த வலி வியாதி உங்களுக்கு இல்லை, ஆனா உங்களுடைய குடும்பத்தாருக்கு இருக்கலாம். அவர்கள் நிமித்தமாய், அவர்கள் எங்கெந்த வலி வியாதி சந்திக்கிறாங்களோ அவர்களை அடையாளப்படுத்தும்படி உங்களுடைய சரீரத்தின் மீது கரங்களை இந்த இடத்துல வையுங்கள். இப்பொழுதே என் ஆண்டவராக இயேசுவே, நீர் கடந்த காலத்திலும் இந்நாளிலும் மாறாத தேவன், அதிசயத்தை செய்கிறவர், எங்களுடைய பரிகாரியான கர்த்தர் என்பதை நிரூபிக்கும்படியாகும். இங்கு இந்த வலியானதை இந்த இடத்தில் எரிக்கும்படி கேட்கிறேன். இந்த பலகீனத்தினுடைய ஆவிகளை எரிக்கும்படியாக கேட்கிறேன். எல்லா அசுத்தங்களும் கெட்ட கனவுகளாய், சந்தேகங்களாய், மன அழுத்தங்களாய், தற்கொலை எண்ணங்களாய், இவருடைய வழிகளை யோசனைகளை எதிர்த்து வருகிற எல்லா விதமான இருளின் திட்டங்களாய் எங்கு இந்த அசுத்தம் வேலையானதை செய்திருந்தாலும் இப்பொழுதே இந்த அசுத்தமானது இந்த இடத்தில் எரிக்கப்படட்டும். இந்த பலகீனத்தினுடைய ஆவி எரிக்கப்படட்டும். இவருடைய வாழ்க்கை, இவருடைய யோசனை, இவருடைய செயல்கள் இருந்து எரிக்கப்படுவதாய். இந்த நபருடைய சரீரத்தில் நீ பலகீனமே, எங்கு இந்த வலியை இந்த இடத்தில் உண்டாக்கி இருந்தாலும், எங்கு இந்த இரத்தத்தின் பிரச்சனையை உண்டாக்கி இருந்தாலும், எங்கு இவருடைய சரீரத்தில் கட்டிகளாய், தீர்க்கப்பட முடியாத வியாதிகளாய், வலிகளாய் மறைந்திருந்தாலும், நான் இந்த இடத்துல ஒன்று கட்டளையிடுகிறேன். என் தேவனும் சர்வ வல்லவருமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் இந்த இடத்துல ஒன்று கட்டளையிடுகிறேன். இவருடைய வாழ்க்கையிலிருந்து, இவருடைய யோசனை வழிகள் எங்கு நீ வேலை செய்திருந்தாலும், எல்லா உன் அழுக்கான திட்டங்களை எடுத்துக்கொள்ள சுத்தமே. இந்த நபருடைய வாழ்க்கையின் மீது உனக்கு இடமானதில்லை. மக்களை இப்பொழுது நீங்க விசுவாசத்தோடும், இந்த அசுத்தங்கள் இனியும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வேலை செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த பலகீனங்கள், வியாதிகள், செய்வினைகள், பிரச்சனைகள் என் வாழ்க்கை மீதா இருப்பதை நான் இனியும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த விசுவாசத்தோடு நீங்கும் தீர்மானம் எடுத்தவராயிருப்பீர்களானால் இப்பொழுது என்னோட சேர்ந்து சொல்லும், என் ஆண்டவராக இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில், என் வழிகளில் இந்த அசுத்தமானது எங்கு வேலை செய்திருந்தாலும், என்னுடைய சரீரத்துக்குள்ளாகும் பலகீனங்களாய், வியாதிகளாய், பாடுகளாய், இந்த இருளானது எங்கெந்திரத்தில் வேலை செய்திருந்தாலும், எல்லா அசுத்தங்களும் கட்டளையிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. இப்பொழுது உங்களுடைய சரீரத்திலிருந்து கரங்கள் எடுத்து சொல்லுங்க, சர்வ வல்லமையான பெயரால் இப்பொழுதே நீங்கும் உங்களுடைய வீட்டில் தயார்படுத்தின இந்த தண்ணீர் பாட்டிலானது இந்த எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தண்ணீரை நான் உங்களோடு சேர்ந்து ஆசீர்வதிக்கும்படி தேவனுடைய ஜீவனாய் இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கும் பொழுது அவருடைய பலனை இந்த பெறுகிறவராய். இப்பொழுதே தேவனின் இந்த மக்களோடு சேர்ந்து நான் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தண்ணீர் இது நேரம் வரை வெறுமையான தண்ணீராய் இருந்தது. ஆம், நாங்கள் எங்களுடைய தாகத்திற்காய் குடித்து தீர்க்கக்கூடிய தண்ணீராய் இது நேரம் வரை இது இருந்தது. ஆனால் இப்பொழுதே நான் இந்த தண்ணீரை இந்த மக்களோடு சேர்ந்து ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய கரங்களில் பிடித்திருக்கிற இந்த தண்ணீர் பாட்டில் உம்முடைய வல்லமையால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது தேனி. இது இனியும் வெறுமையான தண்ணீராய் இல்லாமல் அதிசயத்தின் மருந்தாய், உம்முடைய வல்லமையால் நிரப்பப்பட்டதாய் இருக்கும்படி நான் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்தோடு இந்த தண்ணீர் இருந்து குடிக்கிற ஒவ்வொருவரும்
இந்த என்னுடைய விடுதலை மட்டுமல்ல, உம்முடைய குணமாக்குதலையும் பலனை, இவர் சரீரத்தின் புது ஆரோக்கியத்தையும், இவருடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதை இவர் இந்த காணும்படி, இந்த தண்ணீர் பரிசுத்தமானதாய் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் இப்பொழுது இந்த தண்ணீர் இருந்து நீங்க குடிக்கலாம் மக்களே. ஆமென். இயேசுவே, இந்த மக்களுடைய விசுவாசத்தின்படி இவருடைய சரீரத்தின் மீது இந்த குணமாக்குதல் நடந்தது. இவருடைய விசுவாசத்தின்படி எல்லா தீர்க்கப்பட முடியாத வியாதிகளும் தீர்க்கப்பட்டது. இந்த நபருடைய சரீரம் பலனடைந்தது. இவருடைய ஆரோக்கியம் மீட்டு கொடுக்கப்பட்டது. இவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முடியான சாட்சியாக இருப்பார். இவருடைய தலை தொடங்கி பாதம் வரை வலிகளாய், தீர்க்கப்பட முடியாத வியாதிகளாய், காயங்களாய், எந்த அசுத்தம் இதனால் வரையும் வேலை செய்திருந்தாலும் அந்த காயங்கள், தீர்க்கப்பட முடியாத வியாதிகள் நீங்கும் முழு குணமாக்குதலை பெற்றார் இந்த தேனி. இவருடைய வாழ்க்கையின் மீது நான் இந்த குணமாக்குதலையும் விடுதலையை அறிக்கிடுகிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லபுரமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் விசுவாசி கிறிஸ்தேர் சொல்லுங்கள், ஆமென், ஆமென். இதுதான் நம்முடைய விசுவாசம். நாம தேவனை நோக்கி எந்த காரியத்தை குறித்து கேட்கிறோமோ, கேட்கிற பிரகாரம் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். நீங்க விசுவாசோடு கேட்ட பிரகாரம் அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கை மீது வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கும். பாச, இந்த நாள் நீங்க என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கலாம். உங்களுடைய குடும்பத்தை இன்னும் சிறிது நேரத்துல நான் ஆசீர்வதிக்க போறேன். உங்களுடைய குடும்பத்தை நீங்க இந்த இடத்துல என்னோடு சேர்ந்து ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக உங்களுடைய குணமாக்குதலை நீங்க சோதிக்க முடியாத இடத்துல விரும்புறேன். ஆமாக்களே, உங்களுடைய இந்த குணமாக்குதலை நீங்க சோதிக்க முடியாத இடத்துல விரும்புறேன். எந்த வலி உங்களுக்குள்ளாக இருந்தது, எந்த பயம், எந்த மன அழுத்தம், எந்த பதட்டம், எந்த உறுதி இல்லாதன்மை, எந்த சோர்வு உங்களுக்குள்ளாக இந்த இடத்துல இருந்தது, நீங்க பொழுது இந்த இடத்துல சோதித்து பார்க்கலாம். தேவன் அவருடைய வல்லமையை உங்களுக்காக இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். ஆம், தேவன் அவருடைய வல்லமையை உங்களுக்காக இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். அமேன். நீங்க இந்த இடத்துல கை அசைச்சு பாருங்க, உங்களுடைய கால் அசைச்சு பாருங்க. உங்களுடைய விசுவாசம் எதுவும் உங்களால செய்ய முடியல. பாச, என்னால் குனிய முடியாம இருந்தது, குனிஞ்சு பாருங்க. பாச, என்னால் இந்த இடத்துல கை தூக்க முடியாம இருந்தது, தூக்கி பாருங்க. பாச, என்னால் ஓட முடியாம, ஓடி பாருங்க மக்களே. என நாம் வெறும் கேட்பதோடு மட்டுமில்லை, நாம் கேட்டதை பெற்றோம் என்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். நீங்கும் இந்த குணமாக்குதலை பெற்றவராய் இந்தத்தில் இருக்கிறீர்கள். அமீன். இந்த குணமாக்குதலோடு சேர்ந்து தேவன் உங்களுக்காய் கொடுத்த இந்த விடுதலையோடு சேர்த்து உங்களுடைய விசுவாசத்தினால் உங்களுடைய குடும்பத்தையும் நான் இந்த நேரம் ஆசீர்வதிக்கும்படி இந்தத்தில் விரும்புகிறேன். பாச, நாம் தேவனுடைய வல்லமையை இந்தத்தில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் தேவனுடைய பதில்களை பெறும்படியா இந்த இடத்துல விரும்புகிறேன். என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக, என்னுடைய திருமணத்திற்குள்ளாக, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மத்தியில் நீங்க யார் இந்த கூட்டத்தில் இந்த நேரம் என்னோட இணைந்தவராக இருக்கீங்களோ, நீங்க தெளிவா இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய இந்த வார்த்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது. இங்கும் தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவான விளக்கத்தை நமக்கு இந்த இடத்துல தருகிறது. ஒரு மனுஷனுடைய உண்மைத்தன்மை, அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய வழிகள் தேவனுக்கு முன்பாய் எப்படியானதாக இந்த இடத்தில் இருந்தது என்பதை தேவன் பார்த்த பொழுதும், அந்த மனுஷனுடைய உண்மைத்தன்மையினால் தேவன் அந்த மனுஷனுடைய முழு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தை இந்த இடத்துல கவனியும். ஆதியாகமம் 7:1 கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அமேன். இந்த சந்ததியில் எனக்கு முன்பாக உன்னை நான் நீதிமானாக இந்தத்தில் கண்டேன். நாமும் எத்தனை பேர், குறிப்பாக ஆலயத்தில் இருக்கிற நீங்கள், ஏன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு குடும்பத்திற்காய் தொடர்ந்து இந்த இடத்துல ஜபம் செய்கிறேன்னு சொல்ற மக்களாக உங்ககிட்ட நான் இந்த இடத்துல கேட்க விரும்புறது, எத்தனை முறை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருடைய நடத்தை குறித்து, அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்க பேசுகிற காரியங்கள், இல்லை அவங்க நடந்துக்கிற விதம் மாறணும், அவங்க இந்த இடத்துல உண்மையாக இருக்கணும், அவங்க சரியானதாக இருக்கணும், இப்படி செய்யணும், எத்தனை முறை நீங்கள் இந்த இடத்துல யோசிச்சிருக்கீங்க? எத்தனை முறை நீங்கள் அப்படியாக உங்களுடைய ஜபத்தை கூட இந்த இடத்துல செஞ்சுருக்கீங்க? நீங்கள் சில நேரம் உங்களுடைய வாயின் வார்த்தைகளால் இந்த இடத்துல பேசுவதற்கு முன்பாக புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய பிள்ளைகள், உங்களை சுற்றி இருக்கிற அநேகர் ஒவ்வொரு நாளும் நீங்க யாருன்றதை பார்க்கக்கூடியவராக இருக்காங்க. ஆமாக்களே, நீங்க யார்? என்னுடைய குடும்பத்தில் நான் யார்? நான் வெறும் ஒரு பாஸ்டர் அப்படின்னு உங்க முன்னாடி நான் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மகனாக யார்? நான் ஒரு கணவனாக இந்த இடத்துல யார்? நாம் என்னுடைய வீட்டின் மத்தியிலே, உறவினர்கள் மத்தியில் யார்? ஒவ்வொரு நாளும் மக்கள் என்ன பார்க்கிறவராக இருக்காங்க. பீடத்தின் மீது உங்களுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ஒரு நபராகவும்,
நான் பீடத்தை விட்டு இறங்கி என்னுடைய வீட்டுக்கு போன பிற்பாடு என் மனைவிக்கு முன்பாக வேறொரு நபராக இருந்ததில் இருப்பேன்னா இது எப்படியானதாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க, குறிப்பா நம்முடைய குடும்பத்தார். நீங்க உங்களுடைய குடும்பத்தார் எப்படியாக இருக்கணும்னு இந்த விரும்புறீங்களோ, உங்களுடைய வாயின் வார்த்தை பலனாய் பேசுவதை பார்க்கலாம், உங்களுடைய நடத்தை இன்னும் பலனானதா இந்த பேச முடியும். உங்களுடைய குணாதிசயம், உங்களுடைய வழிகள், தேவனுக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கிற அந்த வாழ்க்கை இன்னும் பலனானதா இந்த இடத்துல பேச முடியும். இதுதான் நோவாவுக்கு நடந்தது. நோவா தேவனுக்கு இந்த இடத்துல உண்மை இல்லாதவரா இருந்திருப்பார். ஆனால் இந்த சந்ததியில் நோவா தேவனுக்கு இந்த இடத்துல உத்தமமான நபரா இந்த இடத்துல இல்லாம இருந்திருப்பார். ஆனால் நோவா அவரையும் ரட்சிப்பின் பிழைக்குள்ள அனுமதிச்சிருக்க முடியாது. நிச்சயம் அவருடைய குடும்பமும் பிழைக்குள்ளாக நுழைந்திருக்க முடியாது. ஆனா ஏன் நோவாவும் நோவாவுடைய முழு குடும்பம் பேழைக்குள்ளாக இந்த இடத்துல போனாங்க? அவருடைய உண்மைத்தன்மை அவருடைய குடும்பத்தையும் வழி நடத்தியது. அவர் தேவனுக்குன்பா இந்த இடத்துல இருந்த அந்த உண்மைத்தன்மை, அந்த பயம் அவருடைய குடும்பத்தார் மத்தியிலும் அவர் மூலமா இந்த இடத்துல வந்தது. இதுதான் நாம நம்முடைய குடும்பத்துக்கு செய்ய போறோம். இந்த நேரம் வெறுமையாக நீங்க ஜெபிக்கணுன்ற ஒரு கடமையை நிறைவேற்றுகிறவராக ஜெபிக்கிறத நான் விரும்பல. உங்களுடைய குடும்பத்திற்காய் தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ, தேவன் எப்படி உங்களுடைய குடும்பத்திற்குள் அவர் தன் திட்டத்தை வெளிப்படுத்தும்படி இந்த இடத்துல விரும்புகிறாரோ, நீங்க அதன்படியாக அவர் நோக்கி கேட்பீங்க. தேவனே, என்னுடைய குடும்பத்திற்குள்ளாய் உன் வல்லமையானதை வெளிப்படுத்துவீராக. என்னுடைய குடும்பத்திற்குள்ளாய் நீர் உம்முடைய திட்டத்தை, உம்முடைய விருப்பத்தின் வழிகளை இந்த இடத்தில் வெளிப்படுத்துவீராக. என்னுடைய குணாதிசயம் உம்மை பிரியப்படுத்தும்படி, என்னுடைய குணாதிசயம் உம்முடைய வழிகளில் உண்மைத்தன்மையாக இருப்பது போல என்னுடைய உதாரணம் என் குடும்பத்திற்கு இந்த இடத்துல உதவி செய்யட்டும். அவர்களும் உமக்கு முன்பாக இந்த உண்மைத்தன்மையில் இருக்கும்படியாக. அமேன். எனவே இந்த நேரம் நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். உங்களுடைய குடும்பத்தார் உங்களோடு கூட இணைந்தவராக இருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தார் அழையுங்க. உங்களுடைய விசுவாசத்தோடு உங்களுடைய குடும்பத்தாருடைய கரங்களை பிடித்து இந்த ஜபத்தில் சேர்ந்து என்னோடு செய்யும்படியாக. பாச என் குடும்பத்தார் என்னோடு கூட இல்லை, அவங்க ஜபத்தில் கலந்து கொள்ள இந்த இடத்துல விரும்பலை, பிரச்சனையானதில்லை. அப்போ அவர்களுக்கான துணிகள் உங்ககிட்ட இருக்கணும். அவர்களுக்காக நீங்க புகைப்படங்கள் இந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னா நீங்க அதை எடுத்துக்கொள்ளுங்க. நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை இந்த இடத்துல கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்க யார் உங்கள் நேர்மையான இருதயத்தோடும் உங்களுடைய உண்மைத்தன்மையின் வழியில் தேவனுடைய விருப்பத்தை செய்ய தீர்மானம் எடுத்தவராய் உங்களுடைய சாட்சி இந்த இடத்துல மாத்துறீங்களோ, உங்களுடைய சாட்சி உங்களுடைய குடும்பத்தாரையும் இந்த இடத்துல மாற்றும். உங்களுடைய உதாரணம் உங்களுடைய குடும்பத்தாருக்கு தேவன் யார் என்பதை இந்த இடத்துல தெரிந்து கொள்ள மட்டுமல்ல, அவருக்கு முன்பாய் எப்படியான ஒருவராய் இருக்கணுன்றது கற்றுக் கொடுக்கும். அமீன். புரியுதா இல்லைங்களா? எனவே உங்களுடைய குடும்பத்தாரை நீங்க அழைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய புகைப்படங்களும் அவர்களுக்காக நீங்க தயார்படுத்த இருக்கிற அந்த உடைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஒன்று சேர்ந்து உங்களுடைய குடும்பத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்படைக்கலாம். கண்களை மூடிருங்க. தயவுசெய்து எங்கள் ஆண்டவராகியும் இயேசுவையும் எங்கள் தேவாவியானவரையும் இந்த மக்களுடைய வாழ்க்கையை நான் உம்முடையதாய் உன் சர்வ வல்லமையான கரத்தில் ஒப்படைக்கிறேன். இந்தேன் இந்த மக்களுடைய வழிகளை நான் உம்முடைய திட்டத்தின்படி ஆசீர்வதிக்கும்படி, இவருடைய குடும்பங்களுக்குள்ளாய் உன் சந்தோஷத்தை சமாதானத்தை நீர் இந்தத்தில் கொண்டு வரும்படியாக. இந்தேன் எங்களுடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்பிற்காய் நாங்கள் என்ன விலை செலுத்த முடியும்? எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் நாங்கள் இந்த இடத்தில் செலவிட்டாலும் எங்களுடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்போடு அது எப்படி நிகராக்கப்பட முடியும்? என் தேவனே, இந்த நேரம் நாங்கள் எங்களுடைய உதாரணத்தினால் எங்களுடைய குடும்பத்தார் நீர் யார் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாக கேட்கிறோம். இதனால் வரை நாங்கள் இந்த ஆலயத்தில் ஜெபித்தோம், நாங்கள் போராடினோம், நாங்கள் இந்த இடத்தில் கேட்டோம் என்று பல மக்கள் இந்த இடத்தில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உண்மையில் சொல்ல போனால் அநேகர் இன்னும் உங்களுடைய பிரசனத்திற்கு வராததற்கான காரணம் இந்த ஜெபத்தில் தன் குடும்பம் மாற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களாலே. இந்தேனை நான் குறை சொல்லவில்லை. இவர்களுக்கு நீர் பேச விரும்புகிற வார்த்தை என்னவோ அதை கற்றுக் கொடுக்கிறேன். ஏனென்றால் இவர்களுடைய கெட்ட சாட்சி, இவருடைய அந்த கெட்ட உதாரணம் சில நேரம் இவருடைய குடும்பத்தார் உமக்கு நெருக்கத்தில் வர ஒரு பொழுதும் அனுமதிப்பதில்லை. ஆனால் இந்த நாள் இவர் தனக்குள்ளாக தான் செய்த தவறுகளை உணர்வாரே, ஆனால் தனக்குள்ளாக தன்னுடைய வழிகளை இந்த திருத்திக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்கிறதை உணர்வார்களே, ஆனால் இவர்கள் உம்முடைய விருப்பத்தை செய்யும்படி நோவா இந்த சந்ததியிலே உமக்கு முன்பாய் இந்தத்தில் உத்தமமாய் உண்மையுமாய் இருந்த நபராய் நீர் பார்த்தீர். அதே பிரகாரமாய் இவருடைய வாழ்க்கைக்குள் நீரும் வல்லமையானதை வெளிப்படுத்துவீராகும். இவருடைய வாழ்க்கைக்குள் நீருமுடைய திட்டமானதை இந்தத்தில் வெளிப்படுத்துவீராகும். ஓ பரிசுத்த தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த நபருடைய வாழ்க்கை மீது நான் உம்முடைய கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்தும்படி நான் கேட்கிறேன். இந்த நபருக்கு நீர் கொடுக்கிற இந்த உதாரணம் இவருடைய குடும்பத்தார் கற்றுக்கொள்ளும்படியாகும். இவருடைய குடும்பத்தில் இந்த மாற்றம் ஏற்படும்படியாகும்.
நண்பர்களே, இப்பொழுது நீங்கும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவன் நோக்கி கேளுங்க. தேவனும் என்னுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக ஏதேனும் ஒரு காரியத்தில் உம்மை பிரியப்படுத்தாமல் இருக்குமானால் நீரனை சரி செய்வீராக. என்னுடைய வழிகள் உமக்கு உண்மை தன்மையா இருப்பதனால், என் விருப்பங்கள் உம்முடைய விருப்பங்களாயிருந்து நான் நகருவதனால், இதே வெளிச்சம் எங்கள் குடும்பத்தின் மத்தியிலும் இடத்தில் பரவட்டும். இதே ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தார் மத்தியிலும் இடத்தில் பரவட்டும். அவர்களும் உடைய வல்லமையால் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் தேவனை, இப்பொழுதே நான் இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரை இடத்தில் ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்தோடும் ஒரு மனைவியாக யார் தன்னுடைய கணவருக்கு கேட்கிறாரோ, யார் இந்தத்தில் ஒரு தாயாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்தத்தில் கேட்கிறாரோ, ஒரு பெற்றோராய் தன்னுடைய முழு குடும்பத்தை இந்தத்தில் பாதுகாத்து வழி நடத்த இவருடைய பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்படைக்க தீர்மானத்தோடு கேட்கிறாரோ, இந்தேன் இவர்கள் ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பங்களை நீர் அறிந்து வைத்திருக்கிறேன். இவர்களுக்காக உதவியை செய்வீராக. இவருடைய வாழ்க்கை மீதும் வல்லமையானதை இந்தத்தில் வெளிப்படுத்துவீராக. இவருடைய வழிகளை நீர் இந்தத்தில் ஆசீர்வதிப்பீராக. இந்த நபருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நபருடைய வழிகள் இந்தத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மக்கள் தன்னுடைய குடும்பத்தாருடைய புகைப்படங்களை கரத்தில் வைத்திருக்கிறார். அவர்களது உடைகளை தன் கரங்களில் வைத்திருக்கிறார். இந்தேனே, நீர் இப்பொழுதே அது ஒவ்வொன்றையும் தொடும்படியாக கேட்கிறேன். உம்முடைய அக்கினியாலே நீர் அதை தொடும். இந்தேன், இந்த உடையிலிருந்து அவர்கள் உடுத்தும் பொழுதும் இங்கு இந்த குடும்பத்தார் புகைப்படுத்தும் அடையாளப்படுத்துகிறவராய் நீரும் வல்லமையான தூதர்கள் கட்டளையிடுவீராக. அவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த உலகத்தில் சென்று சந்திக்கும்படியாக, அவர்களுக்கும் விருப்பம் என்னது என்பதை வெளிப்படுத்தும்படியாக, அவர்களும் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராய் இந்த மாறும். இந்த மக்களுடைய வாழ்க்கை குடும்பத்தை நானும் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இவருடைய வழிகளை நான் உம்முடையதாயும் சர்வ வல்லமையான கரத்தில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய வெளிச்சம் இந்த மக்களுடைய வாழ்க்கையின் மீது பிரகாசிக்கப்படச்சும். இந்தேனும் உம்முடைய வல்லமை இவர் குடும்பத்திற்குள்ளாகும் இவருடைய வாழ்க்கை மீது இதத்தில் வெளிப்படுத்தப்படச்சும். இந்த நபருடைய வாழ்க்கை நான் இதத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நபருடைய வழிகளை நான் இதத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய நாமம் இதத்தில் மகிமைப்படுத்தப்படுவதாகும். உம்முடைய திட்டம் இவருடைய வாழ்க்கையில் இவர் குடும்பத்தார் வாழ்க்கை மீதும் வெளிப்படுத்தப்படுவதாய், உம்முடைய சமாதானம் சந்தோஷம் இவருடைய வாழ்க்கை மீது இவர் குடும்பத்தின் மீது என்றென்றும் நிலை நிற்பதாக. இந்த நபருடைய வாழ்க்கையை சாட்சியாய் உம்முடைய பெயரை மகிமைப்படுத்தும்படி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் இப்பொழுதே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியாய் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் இருக்கும்படி இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் இந்த ஜெபத்தை சேர்ந்து விசுவாசிக்கிற சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். தேவனுக்கு பலனாயுதத்தில் கரங்களை தட்டு மக்களே. நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கீங்க. நீங்க இந்த விசுவாசத்தோடும் இந்த நாள் தொடங்கி பாஸ்டர் நீங்க சொன்னது சரி, என்னுடைய உதாரணம் என்னுடைய சாட்சியம் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என் தேவன் யார் என்று இந்தத்தில் காண்பிக்கட்டும். இதனால் வரை நான் வாயில பலனா இந்தத்தில் பேசியிருந்தேன், ஆனா இனியும் நான் வாயின் வார்த்தையாக அல்ல, நான் பேச போகிற இந்த வார்த்தை என்னுடைய செயலாக இருக்கும், என்னுடைய உதாரணமாக இந்தத்தில் இருக்கும், நான் தேவனுக்கும் பயந்தத்தில் வைக்கிற வழி நடத்துதலா இந்தத்தில் இருக்கும். அமேன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்திருக்கிறார். உற்சாகத்தோடும் இந்த கூட்டத்தை தேவன் இன்னும் அதிகமாக பலனா வழி நடத்தும்படி இந்த சந்தோஷமான பாடலை சேர்ந்து பாடலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி. நாம் ஜெபம் செய்தால் இந்த இடம் அசைந்திடும். நாம் ஜெபம் செய்தால் ரட்சிப்பை பெறுவோம். நாம் ஜெபம் செய்தால் இந்த இடம் அசைந்திடும். நாம் ஜெபம் செய்தால் ரட்சிப்பை பெறுவோம். எலியா ஜெபித்தார், ஜெபித்தார் அக்கினி வந்தது உங்கள் தேவனுக்கு. யோசுவா ஜெபித்தார், சூரியன் நின்றது. எலியா ஜெபித்தார், ஜெபித்தார் அக்கினி வந்தது உங்கள் தேவனுக்கு. யோசுவா ஜெபித்தார், உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய இடத்துல உட்காருங்க மக்களே. இந்த நேரம் நாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய குணமாக்குதலுக்காக, விடுதலைக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக தேவன் நோக்கி கேட்ட அதே பிரகாரம் உங்களுடைய பண வாழ்க்கையின் மீது இந்த ஆசீர்வாதத்தை கேட்கப் போகிறோம். நீங்க தேவனுடைய வழிகளை கீழ்ப்படியும் பொழுதும் அவருக்கு உண்மை தன்மையானவராய் இந்தத்தில் இருக்கும் பொழுது நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மீதாக இந்தத்தில் இருக்கும். யாக்கோபும் தன்னுடைய பொருத்தனையை தேவனிடத்தில் செய்த பொழுதும் தேவனை தன்னுடைய வாழ்க்கையின் முதலாவது நபராய் அவருடைய விருப்பத்தை செய்ய தீர்மானத்தை எடுத்த பொழுதும் தேவன் அவரை ஆசீர்வதித்தார்.
இந்த நாட்கள் தொடர்ந்து நான் உங்களோட இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன். நீங்க இந்த பொருத்தனையை குறைத்தும் கவனம் செலுத்தியும் உங்களுடைய பொருத்தனையானதை தேவனிடத்துல செய்தவராக இருப்பீங்கன்னா, உங்களுடைய பொருத்தனையால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் வழி நடத்துவது மட்டுமல்ல, தொடர்ந்து ஆசீர்வதிப்பவராகும். ஆம், தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறவராய் அவர் தன் வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையின் மீது வெளிப்படுத்துவாராக. பாச நாய கரத்தின் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும்படிய விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதம் எனக்கான வெற்றியின் மாதமாய், இந்த ஜூன் மாதம் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் எனக்கான கதவுகளை திறக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதம் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் எனக்கான வழி நடத்துதலோடும் என்னுடைய வியாபாரத்தின் மீது, என் வேலையின் மீது பல பதில்கள் இந்த இடத்துல கொடுக்கணும் நான் இந்த இடத்துல விரும்புகிறேன். இங்கு தேவன் யாக்கோபுடைய பொருத்தனை இந்த இடத்துல அங்கீகரித்தார், சரியா இல்லைங்களா? யாக்கோபு தன்னுடைய கரத்தில் எதுவும் இல்லாத அந்த சமயத்தில் தன் கையில் இருந்த கடைசியான எண்ணெயை ஊற்றி தேவனோடு இந்த இடத்துல பொருத்தனை பண்ணார். அந்த கல்லானதை தூணாக நிறுத்தி அவர் தன் பொருத்தனையானதை இந்த இடத்துல செய்து கொண்டார். இங்கு அந்த பொருத்தனையானது இந்த இடத்துல செய்யப்பட்ட பிற்பாடு, ஏறக்குறைய பல வருஷங்களுக்கு இந்த இடத்துல பிற்பாடு, தேவன் யாக்கோபு கூட இந்த இடத்துல பேசினது என்ன, 14-20 வருஷத்துக்கு பிற்பாடு இங்க இடத்துல தேவன் யாக்கோபோடு பேசின இந்த வார்த்தையானது என்ன, இங்கு இந்த இடத்துல நீங்க கவனிக்கலாம். ஆதியாகம் 31:13, நீ தூணுக்கும் அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே, இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாராகிய தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். ஆமென். இந்த வார்த்தை இந்த இடத்துல உங்களுக்கு புரியுதுங்களா? நீ தூணாக நிறுத்தி தூணின் மீது இந்த இடத்துல பொருத்தனையான செய்து அந்த நேரத்தில் உனக்கு தரிசனமான தேவன் நானே. நீ என்னோடு எந்த பொருத்தனையானது இந்த இடத்துல செய்தையோ, நீ எனக்கு முன்பாக எந்த உண்மைத்தன்மையில் நிலை நிற்பன்னு சொன்னையோ, அந்த உண்மைத்தன்மையில் நீ இதனால் வரையும் நிலை நிற்பதை நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். தேவன் எதையும் ஒரு பொழுதும் இந்த இடத்துல மறப்பதில்லை மக்களே. தேவன் எதையும் ஒரு பொழுதும் இந்த இடத்துல மறப்பதில்லை. ஆம், நீங்க தேவனோடு பேசுகிற ஒரு வார்த்தை, அது சிறியதோ பெரியதோ, அது இந்த இடத்துல பெரிய காரியங்களோ அல்லது இந்த இடத்துல சிறிய காரியங்களோ, தேவன் ஒரு பொழுதும் இந்த இடத்துல மறப்பதில்லை. தேவன் அதை மிகவும் தெளிவாய் அறிந்து அதன் மீது தன்னுடைய கவனத்தை வைத்தவராக இருக்கிறார். யாக்கோபு இந்த இடத்துல பல வருஷங்களுக்கு முன்பாக, ஏறக்குறைய 14 வருஷத்துக்கு முன்பாக அவர் செய்த அந்த பொருத்தனையானது, அவர் தேவனோடு இந்த இடத்துல செய்த பொருத்தனையின் உண்மை தன்மையால் தேவன் சொன்னார், நீ உன் ஜனத்தாராகி உன் இனத்தின் இடத்துல திரும்பிப்போ, நீ உன் தேசத்துக்கு இந்த இடத்துல திரும்பிப்போ, நீ என்னோடு செய்த பொருத்தனை நான் இந்த இடத்துல நினைவு வச்சிருக்கேன், உன் தகப்பன் வீட்டுக்கு நீ சமாதானத்தோடு போக உன்னை இந்த இடத்துல நான் தயார்படுத்தியிருக்கிறேன். ஆமென். காரணம், தேவன் ஒரு பொழுதும் நம் பொருத்தனையை மறப்பதில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக மனுஷராகிய நாம் பொருத்தனைகளை இந்த இடத்துல மறக்கிறோம். ஒரு நாள் தேவனுக்கு நாம சொன்னோம், தேவனையும் என்னுடைய கரத்திலிருந்து வருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகத்தை தருவேன். நீங்க யார் இந்த பொருத்தனை செய்தீங்களோ அது அளவை பொறுத்ததல்ல, நீங்க உங்களுடைய கரத்துல பெற்றுக்கொள்கிற எல்லாவற்றினுடைய முதற்கனி தேவனுக்கு சொந்தமானது. முதலாவது அது ஏற்கனவே தேவனுக்கு சொந்தமானது, அது பரிசுத்தமானது, அதை நீங்களோ நானோ ஒரு பொழுதும் நாம் அதை தொடக்கூடாது, அது கர்த்தருக்கு சொந்தமானது. ஆனா யார் நீங்க தேவனுக்கு உண்மை தன்மையா இருப்பேன்னு சொல்லி அவருடைய கரத்தில் உண்மைத்தன்மையை திருப்பும், முதற் பாகத்தை திருப்பும் சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி இன்று இந்த நீங்க உண்மைத்தன்மையை மறுதளித்தவராக இருக்கீங்களோ, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவன் அவர் தன் பொருத்தனையை மறப்பதில்லை என்றால் நீங்க மனுஷராய் எப்படி இதை மறந்தீங்க? நீங்க மனுஷராய் எப்படி இந்த இடத்துல தேவனுடைய விருப்பத்திட்டு விலகி வந்தவராய் அவருடைய ஆசீர்வாதம் வேணும்னு இந்த இடத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? கூடாத காரியம், சரியா இல்லைங்களா? தேவன் ஒரு பொழுதும் மறப்பதில்லை. ஒருவேளை நீங்க உங்களுடைய வழிகளை விட்டு விலகி, பாச நான் உண்மைத்தன்மையா இருந்தேன் ஆனா இனிய நான் உண்மைத்தன்மையா இல்லை, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்த நபராக இருந்தேன் ஆனா இனிய நான் தேவனுக்கு கீழ்ப்படையில, தேவனுடைய விருப்பத்தை செய்கிற நபராக இருந்தேன் ஆனா இனிய நான் தேவனுடைய விருப்பத்தை செய்யல, நான் இந்த விசுவாசத்துட்டு விலகிட்டேன், தேவன் உங்களுக்கு வாய்ப்பானது கொடுக்குற மீண்டும் சரியான பாதைக்கு இந்த இடத்துல வரும்படியாக, எங்க நீங்க தொலைச்சிங்களோ அங்கு இந்த இடத்துல கண்டறிய, எங்கு நீங்க இந்த இடத்துல மறந்தீங்களோ மீண்டும் அதை நினைவுபடுத்த, தேவனுடைய விருப்பத்தின் உண்மை தன்மையில் நீங்க நடக்கும்படியாக. இந்த நாள் உங்களுக்கு நான் ஏற்கனவே வாக்களித்த பிரகாரம், போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தலையின் மீது அபிஷேகம் பெற்றீர்கள், தேவன் உங்களுக்கான ஞானத்தை கொடுக்கும்படி, பார்வையை கொடுக்கும்படி, உங்களுக்கான யோசனைகள் இந்த இடத்துல கொடுக்கும்படி இந்த அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நாள் நாம் இந்த இரண்டாவது அபிஷேகத்தை செய்ய போகிறோம். பாச இந்த அபிஷேகம் யாருக்காக? நான் என் கையில என்ன வச்சுட்டா இந்த அபிஷேகம் எனக்கு சொந்தமாக மாறுமா? இல்லை, உங்களுடைய உண்மை தன்மை இந்த அபிஷேகத்திற்கான சாவியாக இந்த இடத்துல இருக்கும்.
நீங்க உங்களுடைய கரத்துல பூட்டானது வச்சிருக்கீங்க, அதனுடைய சாவி இல்லாத பட்சத்துல அந்த பூட்டு இருப்பதனுடைய பிரயோஜனமானது என்ன? அதே போலதான் எண்ணெய் உங்களுடைய கையில இந்தத்தில் இருக்கு, ஆனா அந்த எண்ணெயினுடைய அபிஷேகத்தின் வல்லமையை பார்க்க நீங்க சாவியை பயன்படுத்தலன்னா புரோஜனமானது என்ன? எனவே நீங்க இந்தத்தில் புரிந்து கொள்வீங்கன்னா உங்களுடைய உண்மை தன்மையால் மட்டுமே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைக்கான வழிகளை திறக்க முடியும். உங்களுடைய உண்மை தன்மையால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை மீது செழிப்பை இந்தத்தில் பெற முடியும், தேவனுடைய பாதுகாப்பை பெற முடியும், தேவனுடைய வழி நடத்துதல் இந்த பெற முடியும், அவர் உங்களுடைய இரட்சகராய் நீங்க இந்தத்தில் நிலைநிறுத்த முடியும். ஆமென். புரியுதா இல்லைங்களா? பாஸ்டர், நான் என் தேவனுக்கு உண்மை தன்மையாக இந்தத்தில் இருப்பேன், நான் உண்மை தன்மையா இருக்கேன், தொடர்ந்து இந்த உண்மை தன்மையில இந்தத்தில் நடப்பேன். தேவன் அவர் தன் வல்லமையை உங்களுடைய வாழ்க்கை மீது இந்தத்தில் வெளிப்படுத்துவாராக. ஆமென். நீங்கள் யார் உங்களுடைய பொருத்தனைகள் இதன் அவரை நிறைவேற்றலையோ, ஒருவேளை பாஸ்டர் எனக்கு வசதியானது இல்லை ஆன்லைன்ல நிறைவேற்ற, நீங்க இந்தத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள், உங்களுடைய பொருத்தனையானதை நிறைவேற்றும்படியாகும். உங்க ஆலயத்தினுடைய பாஸ்டர்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன்ல நிறைவேற்ற முடியாதவர்கள் எப்படி உங்களுடைய பொருத்தனை நிறைவேற்றணுன்ற வழி நடத்துதலை அவர்கள் கொடுப்பார்கள், நீங்கள் அதன்படி செய்யும்படி. நான் இந்த நேரம் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை ஆசீர்வதிக்க போறோம். நீங்க இந்த நாள் உங்களுடைய விசுவாசத்தோடும் தேவனுடைய ஆலயத்தை கனப்படுத்தும்படி நான் என்னுடைய காணிக்கை பிரித்து எடுத்து வைத்திருக்கேன், என்னுடைய தசம பாகத்தை நான் பிரித்து எடுத்து வைத்திருக்கேன். பாச தேவனோட நான் செய்த பொருத்தனை நான் மறப்பதில்லை, அந்த பொருத்தனையை நான் இந்தத்தில் பிரித்தெடுத்து வைத்திருக்கேன், நான் பீடத்துக்காக கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள, பீடம் தேவனுடைய கரமானதாக இருக்கும். உங்களுடைய விதையை நீங்கள் தேவனுடைய கரத்தில் விதைக்கும் பொழுதும் அது அநேக பலன்களை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இந்த வேலை என்னுடைய வேலையானது கிடையாது, இந்த வேலையானது தேவனுடைய வேலையாக இருக்கும். நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனாய் உங்களுக்கு முன்பாக இந்த தினம் பேசுகிறேன். உங்களோடு நான் பேசும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படி நான் இந்த வார்த்தை அறிக்கை செய்யும் பொழுது என்னுடைய விருப்பத்தினால தேவனுடைய விருப்பத்தை நான் அறிக்கை செய்கிறேன். யார் நீங்கள் தேவனை சார்ந்தவராய் தேவனை முதலாவதாக வைக்கிறீர்களோ நீங்கள் உங்களை தயார்படுத்தும் மக்களே, தேவன் உங்களை முதலாவதாக இந்தத்தில் மாற்றுவார். ஆமென். பாச இதான் என்னுடைய விசுவாசம், இந்த விசுவாசத்தில் நான் முன்னோக்கி செல்வேன். இந்த வார நாட்கள் தொடர்ந்து ஆசீர்வதித்த இந்த எண்ணெயினாலையும் நான் இந்த நேரம் உங்களுடைய கரங்களை இந்தத்தில் அபிஷேகம் செய்யும்படி இந்தத்தில் விரும்புகிறேன். ஸோ உங்களுடைய விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து இந்த எண்ணெயும் உங்களுடைய உள்ளங்கைகள் இந்த இடத்துல அபிஷேகம் செய்து கொள்ளலாம். இல்லாதவர்கள் நீங்கள் ஸ்கிரீன்களுக்கு நெருங்கி வரலாம். என்னுடைய கரத்திலிருந்து நீங்கள் இந்த அபிஷேகமானதை இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளும்படி விசுவாசத்தினாலே ஸ்கிரீனை நோக்கி இந்த இடத்துல எண்ணெய் இல்லாதவர்கள் உங்கள் கரங்களை இந்த இடத்துல வையும். கண்கள் முடியும். இனாண்டவராகியும் இயேசுவே என் தேவாவியானவரையும் இந்த மக்களுடைய வாழ்க்கையின் வழிகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு உண்மை தன்மையானவர்கள் உம்முடைய செழிப்பை தன் வாழ்க்கையின் மீது இந்தத்தில் பெறுவாராக. எந்த பதில்களை இந்தத்தில் இது நாள் வரையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி கூட இருந்ததோ அந்த பதில்கள் இவருடைய வாழ்க்கை மீது வரட்டும் என்றேனே. காரணம், நீர் மாறாதவ, நீர் சர்வ வல்லவ. உம்முடைய தொடுதலினாலும் உம்முடைய வழி நடத்துதலாலும் உம்முடைய பலத்தினாலும் இந்த நபருடைய வாழ்க்கை மீது வித்தியாசத்தை ஏற்படுத்துவீராக. எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய பெயர் இந்தத்தில் இவர்களது வாழ்க்கை மீது மகிமைப்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இப்பொழுது இவருடைய உண்மை தன்மையால் இவருடைய வழிகள் இந்தத்தில் இன்னும் அதிகமாய் உம்முடைய செழிப்பை காணட்டும். நீர் இவருடைய தேவன் என்று இந்தத்தில் சாட்சிகளை இவர்கள் கைப்பற்றட்டும். இந்த நபருடைய கரத்தை ஆசீர்வதிக்கிறேன், அபிஷேகப்படுத்துகிறேன். இந்த நபருடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த அபிஷேகம் இவர் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வாதங்களை இந்தத்தில் கொண்டு வரும். ஆமென். தேனே, இவர் தன்னுடைய கரத்தினால் செய்ய போகிற எல்லா காரியங்களிலும் பதிலை பார்ப்பார். அது இந்தத்தில் பலிக்கு பெருகும், அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், அநேக லாபங்களை ஈட்டும். இவருடைய கரங்கள் உம்முடைய வல்லமையால் இந்தத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இங்கு இந்த மக்கள் யாரெல்லாம் இந்த எண்ணெயை தன் கரத்தில் வைத்தார்களோ, தேனே, இந்த எண்ணெய் உம்முடைய அக்னியின் வழி நடத்துதலாய் உண்மை தன்மையின் அடையாளமாய் சாவியாய் இவருடைய வாழ்க்கை இந்தத்தில் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நபருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடையதாய் உம் சர்வ வல்லமையான கரத்தில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிறாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இப்பொழுதே உங்களுடைய ரெண்டு கரங்களை வானத்தை நோக்கி இந்தத்தில் உயர்த்தும். நீங்க உங்களுடைய கரத்தினால் எந்த வேலைகளை செய்ய போறீங்க, இந்த ஜூன் மாதம் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை மீது எந்த வெற்றிகள் வேணும் அறிக்கிடுங்க மக்களே. இப்பொழுதே நீங்க அறிக்கிடுகிற பிரகாரம் தேவன் அதை உங்களுக்கு இந்தத்தில் தருவாராக. இனேஸ்வே, இவர்கள் கேட்கிறபடி இவர்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளட்டும். உண்மை தன்மையால் உமக்கு கீழ்ப்படுவதனால் உம்முடைய விருப்பமானதை செய்வதனால் இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் இவர் கரத்தின் எல்லா வேலைகளை ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் என்று இவர் புரிந்து கொண்டதை காணட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய காணிக்கைகள், இவருடைய பொருத்தனைகள், இவருடைய தசமபாகம் இந்த உம்முடைய பீடத்தின் மீது விதையாய் விதைக்கும் பொழுது
அநேக பலன்களை இந்த பெறுகிறவராய், இவர் பலனை பெற்றுக் கொள்ளட்டும். ஏசு கிறிஸ்துவின் பெயராலே அமேன், அமேன். இதுதான் நம்முடைய விசுவாசம். தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையா இருப்பேன், அந்த உண்மைத்தன்மை என்னுடைய வாழ்க்கையானதை வழி நடத்தும். இந்த விசுவாசத்தின் பாடலை நாம் இந்த இடத்துல கேட்கும் பொழுதும், நீங்கள் உங்களுடைய பொருத்தனைகள், உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய தசமாத்தை வங்கி கணக்கில் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். உங்களுடைய வழிகள் தேவனுடைய வல்லமையால் திறக்கப்படும்படி, அப்படி இல்லாதவர் பிரித்தெடுத்து வையுங்கள். நீங்கள் ஆலயத்தின் பீடத்தில் அதை அர்ப்பணிக்கும்படியாக. அமேன். இயேசுவின் பெயரால் செய்யுங்கள் இப்பொழுதே. முதன் முறையாய் நா அநாதையா பயம் நிறைந்த துன்ப சூழலில் செல்வாதெங்கே என்று அலைந்தனே எதுமின்றியே பரிசுத்தமான இவ்விடம் வந்தடைந்தே இங்கும் ஊனந்தேன் இந்த கல்லை ஊமக்கே பலிபீடமாக்கினேன் தேவனே தருகின்றேன் என்னை மாறா பொருத்தனையாய் என் தேவனே நீர் எனக்கு முதலானவர் என்றும் என்னை விட தருகின்றேன் என்னை மாறா பொருத்தனையாய் என் தேவனே நீர் எனக்கு முதலானவர் என்றும் என்னை விட பரிசுத்தமான இவ்விடம் வந்தடைந்தேன் இங்கும் ஊனந்தேன் இந்த கல்லை ஊமக்கே பலிபீடமாக்கினேன் தேவனே தருகின்றேன் என்னை மாறா பொருத்தனையாய் என் தேவனே நீர் எனக்கு முதலானவர் என்றும் என்னை விட என் தேவனே நீர் எனக்கு முதலானவர் என்றும் என்னை விட. அமேன். நீங்க யார் உங்களுடைய விசுவாசத்தோடும் தேவனை கனப்படுத்தினீர்களோ நீங்கள் அதே பிரகாரம் தேவனால் கனப்படுத்தப்படுவீர்கள் என தேவனுடைய வார்த்தையானது சொல்கிறது. நீங்கள் அவர் கனம் செய்யும் பொழுது அவர் உங்களை இந்த இடத்தில் கனம் செய்வார். உங்களுடைய பொருத்தனைகளில் நீங்க யார் உண்மைத்தன்மையானவராக இருக்கீங்களோ தெளிவாக கவனிங்க மக்களே. பலத்த சூறாவளியின் மத்தியில் உங்களுடைய பொருத்தனையானது செய்யப்பட்ட பொழுதும் லேசான காற்றின் மத்தியில் நீங்கள் அதை ஒருபொழுதும் மறந்து போவதில்லை. பாச அதனுடைய அர்த்தமானது என்ன? உங்களுடைய கடினமான நேரத்தில் நீங்க தேவனுக்கு அந்த உண்மைத்தன்மையான பொருத்தனையை செய்த பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதத்த நேரத்தில் நீங்க ஒருபொழுதும் இந்த மறப்பதில்லை. தேவன் உங்களுடைய கரத்தின் எல்லா வேலைகளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்தினுடைய கடைசி பகுதிக்கு நாம் இந்த வந்திருக்கிறோம். இந்த கடைசி பகுதியும் இன்னும் விசேஷமானதாய் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை முழுமைப்படுத்தும்படியான ஆசீர்வாதம். ஆம், பரிசுத்தாவியானவருக்கான விதையாய் நாம் இந்த நேரத்தை இந்த பயன்படுத்துவோம். மேலும் ஞானத்திற்கான ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியும் தேவனோடும் நாம் பந்தியில் இந்த அமரப்போகிறோம். நீங்க இந்த இடத்துல தேவனோடு பந்தியில் அமருவதற்கு முன்பாக உங்களை அதற்கு தயார்படுத்தினவராக இந்த இடத்துல இருக்கீங்களா? யோசியும். தேவனுடைய விருப்பத்தை இந்த இடத்துல செய்கிறவராய், தேவனுடைய வழிகள் இந்த இடத்துல நீங்க நடக்கிறவராய், தேவனுடைய யோசனைகளில் உங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல நடத்தி கொண்டு செல்கிறவராய்,
நீங்க ஒவ்வொரு நாளும் அவரை பிரியப்படுத்தும்படியான காரியங்களை செய்கிற நபராய் இருக்கிறீர்களா? யோசிங்க மக்களே. பாஸ்டர், நான் என்ன செய்யணும்? என இங்கு ஒரு நபருடைய உதாரணத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த நபர் தன்னை தேவனுக்கு முன்னாடி எப்படி அகந்தத்தில் காண்பித்தார், தன்னுடைய பெருமையை, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி இந்த இடத்துல நொறுக்கி தேவனுக்கு முன்னாடி ஒரு சரியான வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்ற அவர் தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். இந்த நபருடைய வாழ்க்கை உங்களுக்கு உதாரணமாக இருக்க முடியும். நீங்க இந்த நாள் செய்ய வேண்டிய காரியம் என்னது என்பதை உணரும்படியாகும். இந்த நாள் நீங்க உங்களுடைய வழிகள், உங்களுடைய விருப்பத்துல சரியானது எதுவோ அதை செய்து முடிக்கும்படியாகும். நீங்க உங்க பைபிள் வச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நீங்க பார்க்கலாம், லூக்கா 19 அப்படி இல்லாதவர்கள் நீங்க ஸ்கிரீன்லும் இந்த வசனமான திட்டத்தில் கவனிக்கலாம். இங்கு சொல்லப்பட்டது போல அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயும் இருந்த சகேயு எனப்பட்ட மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளமானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு தீ மரத்தில் ஏறினான். இங்கும் இந்த வசன மிக தெளிவாக இந்த இடத்துல விளக்குகிறது. இந்த மனுஷன் யாரோ ஒருத்தன் கிடையாது, ரோட்ல போற ஏதோ ஒரு நபரோ அல்லது இந்த இடத்துல எதுவும் இல்லாம இங்கு மனுஷரால் மதிக்கப்பட முடியாத இருக்கிற ஒரு நபரோ இல்லை. இவர் அதிகாரம் உள்ள நபராய், மிகவும் மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராய், நிச்சயம் மதிக்கப்படக்கூடிய சொல்லும் பொழுது இவருடைய அதிகாரம் மக்கள் இந்த இடத்துல மதிக்க முடியாத இந்த செய்ததும் வரி வசூலிக்கக்கூடியவர், ஆயக்காரர். இவர் ஆயக்காரரும் தலைவனுமாய் இந்த இடத்துல இருந்தார். அவர் இந்த இடத்திலும் மக்களிடத்திலிருந்து வரி வசூலிப்பதா அவருடைய வேலை. அப்படியான ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ என்று இந்த இடத்துல பார்க்கும்படியாகும் அவர் இந்த இடத்துல விரும்பினார். அவருடைய விருப்பம் இந்த இடத்துல இருந்தாலும் ஜனக்கூட்டம் அநேகமா இந்த இடத்துல இருந்த காரணத்தினால இயேசு அவரால் பார்க்க முடியல. அவர் இன்னும் அதிகமா இந்த இடத்துல குள்ளமாய் இருந்த காரணத்தினால இன்னும் மோசம் அவரை இந்த இடத்துல காண முடியாதபடி இருந்தது. அவர் தன்னுடைய பதவியை மறந்து, தன்னுடைய அதிகாரத்தை மறந்து, தான் ஒரு தலைவன்றது மறந்து, இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார் அவர் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு இந்த இடத்துல தன்னுடைய பெருமையெல்லாம் உடைச்சு தன்னுடைய எல்லா நிலையை மறந்து ஒரு மரத்து மேலே ஏறினார். ஒரு சிறு பையனை போல மரத்து மேல ஏறி நான் இயேசு எப்படிப்பட்டவரோ நான் இந்த இடத்துல அதை பார்க்க போறேன். நீங்கள் ஆண்டவராக இயேசுவை தெரிந்து கொள்ள இந்த இடத்துல விரும்புறீங்களா? அப்போ உங்களுடைய முழுமையை நீங்க அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவராக இயேசுவை நீங்க இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? அப்போ உங்க முழு வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்படைக்க வேண்டியது அவசியம். உங்களுக்குள்ளாக பாவங்களாக, தவறுகளாக, கீழ்ப்படியா தன்மைகளாக, பெருமைகளாக, வெறுப்புணர்ச்சிகளாக, எதுவெல்லாம் தேவனையும் உங்களையும் பிரிக்கக்கூடியதாய், ஆண்டவராக இயேசு யார் என்றது நீங்க உணர முடியாதபடி உங்களை பிரித்து வைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க அப்படியான ஒரு நபராக இருந்தும் ஆண்டவராக இயேசுவோடு உங்களுடைய வாழ்க்கையை சேர்த்து குழந்தத்தில் விரும்புறீங்கன்னா அப்ப இது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கை விட்டு நீங்க விளக்கணும். அப்ப இது எல்லாவற்றையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை விட்டு இந்த இடத்துல விளக்குகிறவராய் நீங்க இந்த இடத்துல விளக்கும் பொழுதும் ஆண்டவராக இயேசு யார்ன்றது நீங்க வெறும் வாயின் வார்த்தையாக அல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரோடு தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றவராய் நீங்கள் இந்த இடத்துல அறிந்து கொள்ள முடியும். என இதுதான் சகேயுவுக்கு நடந்தது. இதுதான் சகேயுவுக்கு இந்த இடத்துல நடந்தது. சகேயு ஆயக்காரனாக இருந்தாலும், ஆயக்காரர்களுக்கு தலைவராய் இந்த இடத்துல இருந்தாலும் இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்றத பார்க்கக்கூடிய விருப்பம் அவருக்குள்ளாக மிக அதிகமாக இருந்தது. அந்த விருப்பம் அவர் யார் என்பதை இந்த இடத்துல மறந்து போக கூட செய்தது. ஞாபக மறதியை குறித்து நான் பேசல, அவர் தேவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த விருப்பத்தின் ஆர்வத்தை குறித்து நான் இந்த இடத்துல பேசுறேன். இப்படியாக அவர் காட்டுத்தீ மரத்தின் மீது ஏறின போதும் நடந்த விஷயமானது இந்த இடத்துல என்ன? தொடர்ந்து அந்த வசனத்தை நாம் இந்த இடத்துல படிக்கலாம். நாம் இங்கு கற்றுக்கொள்ளும்படியாகும். 5வது வசனத்தில் இயேசும் அந்த இடத்தில் வந்து அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்குவேன் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடும் அவரை அழைத்து கொண்டு போனான். சகேயு காட்டுத்தீ மரத்து மேல ஏறி இருந்த போதும் இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். இயேசு சொன்னார், நீ கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்குள்ள இந்த இடத்துல வரப்போறேன், நான் இன்னைக்கு இந்த இடத்துல உன்னோட கூட இந்த இடத்துல பந்தியில் அமர முடியா, இன்று இந்த இடத்துல நான் உன்னுடைய வீட்டுக்கு இந்த இடத்துல வரும்படியும் நான் தயாராக இருக்கேன். இதை யோசிச்சு பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவர் என்றது இந்த இடத்துல சகேயு தெரிந்து கொள்ள இந்த இடத்துல விரும்பினார். இயேசு எப்படிப்பட்டவர் என்றது காணும்படியாக சகையை விரும்பினதுனால அவர் ஒரு காட்டு தீ மரத்து மேலே ஏறினார்.
இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது இயேசும் அவருடைய இருதயத்தை அறிந்தவராய் அவர் சொன்னார், நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரேன். நீ மரத்த மேலே இருந்து என்னை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இங்க இந்த இடத்துல நான் யார் யார் அப்படின்னு தூரமா இருந்து இந்த இடத்துல கேள்வினாலும் இல்லை இந்த இடத்துல மற்றவங்க சொல்றதுனாலும் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதில்லை. நான் உன்னோடு கூட தனிப்பட்ட இடத்துல முகமுகமாய் நான் உன் கூட இந்த இடத்துல பேச இந்த இடத்துல இருக்கேன். நான் என்ன யாருன்றது காண்பிக்க உன்னோட நெருக்கத்தில் இந்த இடத்துல இருக்கேன். இதான் இயேசு சொன்னார். அவன் சீக்கிரமாய் காட்டுத்தீ மரத்திலிருந்து வேகமாய் சந்தோஷத்தோடு இந்த இடத்துல இறங்கி வந்தார். ஆ மக்களே, சந்தோஷத்தோடு, இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு இந்த இடத்துல புரியுதா? இயேசு யாருன்றது தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த விருப்பம் இப்பொழுது அந்த விருப்பத்தின் வெளிப்பாடும் சந்தோஷத்தோடு அவர் சீக்கிரமாய் மரத்தின் மீது இருந்து கீழே இறங்கி வந்து இயேசுவை இந்த இடத்துல அழைத்து கொண்டு போனார். ஏழாவது வசனத்தை பாருங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இப்படியான மக்கள் நம்மளை சுற்றி இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் இருப்பது உண்டு, சரியா இல்லைங்களா? இப்படியான மக்கள் நம்மளை சுற்றி ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல இருப்பது உண்டு. நாம தேவனுக்கு முன்னோக்கி போகும்பொழுது, தேவனுக்கு உண்மையாக இருக்கும்னு தீர்மானிக்கும் பொழுது, தேவன் வழிகள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லா நேரத்திலும் நம்மை திசை திருப்பும்படியாக நம்மளை சுற்றி அநேக மக்கள் இந்த இடத்துல இருப்பது உண்டு, சரியா இல்லைங்களா? எத்தனை பேர் உங்கள் இந்த இடத்துல இப்படியாக திசை திருப்பியிருக்காங்க? எத்தனை பேர் நீங்கும் உண்மையாக இந்த இடத்துல இருக்க தீர்மானித்தும் உண்மையாக தேவனுடைய விருப்பத்தை செய்ய நினைச்சும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நீங்க இந்த இடத்துல விரும்பியும் அப்படியான நபராக இருக்க முடியாதபடி எத்தனை பேர் உங்களை இந்த இடத்துல திசை திருப்பியிருக்காங்க, முணுமுணுத்திருக்காங்க, நீங்க தவறானவங்கன்னு பேசியிருக்காங்க, உங்களுக்கு முன்னாடி சிரிக்கிறவங்க உங்களுக்கு பின்னாடி போய் இந்த இடத்துல உங்களை மோசமான வார்த்தையில பேசுகிறவங்க, உங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல தன்னுடைய எல்லாவற்றிலும் சிறந்ததை கொடுக்கறது போல காமிக்கிறவங்க பின்னாடி போய் அவங்க உங்களுக்கான குழி பறிக்கிறவர்கள் எத்தனை பேர் உங்களை சுற்றியும். இங்கு இயேசு சகையோடு இந்த இடத்துல போகும்போது அநேகர் இந்த இடத்துல இவர் பாவியான மனுஷன் இடத்துல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுத்தார்கள். ஆனா இயேசு எதை பத்தி யாரை பத்தி இந்த இடத்துல கோலப்படல, தொடர்ந்து நடந்தது என்ன கவனிக்கலாம். சகையும் நின்று கர்த்தரை நோக்கியும், ஆண்டவரையும் என் ஆஸ்திகளில் பாதியையும் ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதை ஆகிலும் அநியாயமாய் வாங்கியதுண்டானால் நாலு தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கியும், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததும் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுனுடைய விருப்பமானது இந்த இடத்துல என்ன? அவருடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கை மீது இந்த இடத்துல என்ன? கொஞ்சம் யோசிங்க. அவருடைய வழிகள், அவருடைய யோசனைகள் உங்களுடைய வாழ்க்கை மீதாக இந்த இடத்துல என்ன யோசிக்கும்? தேவன் உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு சொந்தமானதை இந்த இடத்துல மாற்ற விரும்புகிறார். நீங்க சிறந்த வாழ்க்கை இந்த இடத்துல வாழும்படியும், நீங்க இந்த இடத்துல மனம் திரும்பி தேவனுக்கு உண்மை தன்மையா வாழும்பொழுது இது ஆண்டவராக இயேசுக்கு லாபம் அல்ல, உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாவுக்கும் லாபம். நீங்க தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியான வழியை பெற்றுக்கொள்ள. சகேயு எல்லா மக்களால் இந்த இடத்துல மோசமாய் பார்க்கப்பட்டார். என அந்த மக்களுடைய வார்த்தை அதை உறுதிப்படுத்தியது. இவன் பாவியான மனுஷன் இடத்திற்கு போறாரே, இவர் ஒருவேளை சகையு அநேக மக்களிடத்திலிருந்து அநியாயமான வரி வசூலிச்சிருக்கலாம், அவர்களை மோசமான விதமாக நடத்தியிருக்கலாம், அவர்களை மிக மோசமாக காயப்படுத்தியிருக்கலாம், பேசியிருக்கலாம், பல விஷயங்களை செய்திருக்கலாம். மக்கள் இது எல்லாத்தையும் தனக்குள்ள இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. மக்கள் இந்த எல்லா விதமான விருப்புணர்ச்சிகள் இந்த இடத்துல ஒரு கெட்ட எண்ணங்களை தனக்குள்ள வச்சிருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் இயேசுன் இடத்துல அவங்க அப்படியே பேசினாங்க. இவர் பாவியான மனுஷன் இடத்துல போவது என்ன, சரியா இல்லைங்களா? ஒருவேளை நீங்க நடந்த அந்த நடத்தை, நீங்க பேசுன அந்த வார்த்தை, நீங்க செஞ்ச அந்த செயல் மற்றவர்களை காயப்படுத்தியிருக்கலாம், மற்றவர்கள் உங்களை இந்த இடத்துல மோசமானவர் என்று இந்த இடத்துல பேசுகிறதா கூட இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா இங்கு இந்த நாள் உங்களுடைய நேர்மையான தீர்மானத்தை எடுப்பீங்கன்னா, இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவரோ நான் அதை அறிந்து கொள்ள இந்த இடத்துல விரும்புகிறேன், அவருடைய வழிகளில் அவருடைய விருப்பத்தில் நான் என்னை நகர்த்தி கொண்டு செல்ல விரும்புகிறேன், அவருடைய கரத்திலே முழு வாழ்க்கை நான் இந்த இடத்துல ஒப்படைக்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு சொன்ன இந்த வார்த்தை சகேயுவுக்கு மட்டுமல்ல, இந்த நாள் உங்களுக்கும் இந்த இடத்துல நிஜமாக்கப்பட முடியும். ஆம், ஞானத்திற்கான திருவிருந்தில் நாம் இந்த இடத்துல கலந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நீங்க ஞானமற்றவராய் இந்த இடத்துல கலந்து கொள்வதில்லை, தேவனுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்கிறவராய் இந்த இடத்துல கலந்து கொள்வீர்கள். இங்கு திருவிருந்தில் நான் பங்கேற்க முடியாது, உங்களை அழைக்கிறேன். ஆனா நீங்க இந்த இடத்துல பாச சொல்றீங்க, பாச நான் திருவிருந்தில் கலந்து கொள்ள விரும்பல, ஏன்னா நான் அதுக்கு தயாராகல, என் பாவ வாழ்க்கை விட்டு நான் இந்த இடத்துல விலக விரும்பல, என்னுடைய பாவ சரீரத்தை நான் அழிக்க இந்த இடத்துல விரும்பல, தேவனுக்கு நான் உண்மையா இந்த இடத்துல இருக்க விரும்பல, அப்ப நான் பேசுகிற எதுவும் உங்களுக்கானது கிடையாது. உங்களை நான் கட்டாயப்படுத்த முடியாத மக்களே,
யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆண்டவராக இயேசுவே யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார் என்றால் நான் யார் உங்களை இந்த இடத்துல கட்டாயப்படுத்த? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? ஆண்டவராக இயேசுவே யாரையும் இந்த இடத்துல கட்டாயப்படுத்துவதில்லை என்றால் நான் யார் உங்களை இந்த இடத்துல கட்டாயப்படுத்த? உங்களுடைய வாழ்க்கை நீங்க தேவனுக்கு கொடுக்கும்படியாக தேவன் உங்களை கட்டாயப்படுத்த முடியாதுன்னா நான் யார் உங்களை அதை செய்யும்படி இந்த இடத்துல கட்டாயப்படுத்த? ஆனா நீங்க அதே சமயம் யார் சொல்றீங்களோ, பாச என்னுடைய வாழ்க்கையும் சகையனுடைய வாழ்க்கை போலதான், மற்ற மக்களால நான் இந்த இடத்துல பாவியாக பார்க்கப்படுறேன், மற்ற மக்களால நான் தவறாக இந்த இடத்துல நடத்தப்படுகிறேன், மற்ற மக்களால நான் இந்த இடத்துல மோசமான நபர் என்று பெயரை பெற்றவரவராக இருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல இயேசு என் வீட்டுக்குள்ள இந்த இடத்துல வருவார்னா அநேக மக்கள் சொல்லுவாங்க, இவர் பாவியான மனுஷன் இடத்துல போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க, அது நச்சம். ஆனா இங்கு சகை என்ன செய்தாரோ அதே போல நீங்க இந்த இடத்துல செய்வீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்துல இந்த இடத்துல கொடுத்தார். தேவனே என்கிட்ட இந்த இந்த எல்லா காரியங்களும் இருக்கு, ஆனா நான் எதையும் சார்ந்து இருக்க விரும்பல, என் வாழ்க்கையினுடைய முழுமையில் நான் உண்மை சார்ந்தவனா இந்த இடத்துல இருக்க விரும்புகிறேன். உம்முடைய வழிகள், உம்முடைய விருப்பத்தில், உம்முடைய யோசனைகளை நான் என் முழுமை இந்த இடத்துல கொடுக்குறேன். என்னுடைய தேவன் நீங்களே, என்னுடைய இரட்சகர் நீரே, என்னுடைய வாழ்க்கை வழி நடத்துகிற சர்வ வல்லவர் நீரே, உம்முடைய தொடுதலோடும் உம்முடைய பலத்தோடும் உம்முடைய ஆவியின் வழி நடத்துதலோடும் என்னை நகர்த்தி கொண்டு செல்லும். சகேயு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார், அந்த விருப்பத்தை ஆண்டவராக இயேசுந்தத்தில் அறிந்து கொண்டார், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். தேவனுடைய வார்த்தையின்படி அவர் வீட்டிற்குள்ளாக இரட்சிப்பு வந்தது, அவர் இரட்சிப்பானதை பெற்றுக்கொண்டார். மனுஷகுமாரன் இழந்து போனதை இந்த இடத்துல மீளவும், அதை இந்த இடத்துல ரட்சிக்கவுமே இந்த இடத்துல வந்தார், அது நிறைவேற்றப்பட்டது. இந்த நாள் ஆண்டவராக இயேசுனுடைய விருப்பம் அதுதான். ஆண்டவராக இயேசு தன்னுடைய முழுமை இந்த இடத்துல கொடுத்தார் சிலுவையில். ஆம், திருவிருந்து அவருடைய முழுமையை நமக்கு இந்த இடத்துல காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். தேவன் நமக்காக செய்த தியாகம், தேவன் நமக்காக கொடுத்த எல்லாவற்றையும் அடையாளப்படுத்துகிற சரீரம், அவருடைய ரத்தம் நமக்காய், அவர் நமக்காய் இந்த இடத்துல சிந்தினது. நாம் நரகத்திற்கு தள்ளப்படாதபடி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவராய் இந்த இடத்துல மாற. ஆம் மக்களே, இங்கு இந்த நாள் அதேதான். நாம் இன்னைக்கு ஆண்டவராக இயேசுக்கு செய்ய போறோம். இயேசுவே, என்னுடைய முழுமையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க உங்க முழுமை எப்படி எனக்கு இந்த இடத்துல கொடுத்தீங்களோ அதே பிரகாரமாய் என்னுடைய முழுமையை நான் உம்முடையதாய் சர்வ வல்லமையான கரத்துல படைக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்வீராக, என்னை ஆசீர்வதிப்பீராக, என்னை வழி நடத்துவீராக, என் வாழ்க்கை உமக்கு சொந்தமாக இருக்கட்டும். ஆமென். இந்த நேரம் நீங்க இந்த தீர்மானத்தோடும் உங்களுடைய முழு வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் ஒப்படைக்கும்படி, அவருடைய வழிகளின் யோசனைகளும் உங்கள் எல்லாவற்றையும் இந்தத்தில் கொடுக்கும்படியும் நீங்க இந்த நினைவையும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மீது அவர் திட்டத்தை நிறைவேற்றுவாராக, தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீது அவர் தன் வல்லமையை வெளிப்படுத்துவாராக. அமேன். புரியுதா இல்லைங்களா மக்களே? என தேவனுடைய பலன் உங்களுக்குள்ளாக இந்தத்தில் வேண்டுமானால் நீங்க அவருடையவராக இருக்கணும். உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த வெறுப்புணர்ச்சிகள், மன்னிக்க முடியாத எண்ணங்கள், பாவங்கள், கீழ்ப்படியா தன்மைகள், பெருமைகள் உடைக்கப்படணும். என இயேசும் இருள் இருக்கிற இடத்துக்கு ஒருபொழுதும் வர முடியாது. எங்கு வெளிச்சம் இருக்கோ இருள் எப்படியாக அங்கே நுழைய முடியாதோ அதே போல இருள் எங்க இருக்கோ இயேசுவால் அங்கே வர முடியாது. அந்த இருளை நீக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த இருளை எடுத்து போட வேண்டியது உங்களுடைய தீர்மானம். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த அசுத்தத்தை நீங்க நீக்குவீங்கன்னா தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தை அங்கிந்தத்தில் கொண்டு வருவார். நீங்க அவருக்கான ஜனமாய் இருக்கும்படி. அமேன். பாச, இந்த நேரம் என் முழு வாழ்க்கை தேவனுக்கு நான் ஒப்படைக்க விரும்புகிறேன். என் வழிகள், என்னுடைய யோசனைகள், என்னுடைய திட்டம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு நான் என் சிறந்ததை இந்த இடத்துல கொடுக்கும்படி இந்த இடத்துல விரும்புகிறேன். சகையை போல நான் இந்த இடத்துல உமக்கு முன்பாக இந்த இடத்துல வரேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க தேவனின். இந்த விசுவாசத்தை நாம் அவரை நோக்கி இந்த இடத்துல கேட்போம். நீங்க உங்க முழுமையை அவருக்கு கொடுக்கும் பொழுதும் அவர் தன்னுடைய முழுமையை உங்களுக்கானதாக இந்த இடத்துல கொடுப்பார். அமேன். தயவுசெய்து நீங்கள் உங்கள் இடத்துல எழுந்து நின்று உங்களுடைய விசுவாசத்தை தேவனுக்கு உங்கள் முழுமையை கொடுக்க தயாராக இருந்ததில் இருப்பீங்கன்னா பாச நான் தயாராக இல்லை. அப்போ உங்கள் இடத்துல நீங்கள் எழுந்திருக்க வேண்டாம், உங்கள் இடத்துல உட்காந்துருக்கலாம். நீங்கள் எப்போ தீர்மானிக்கிறீங்களோ அது உங்களுடைய தீர்மானம். ஆனால் யார் நீங்கள் சொல்கிறீங்களே முழு வாழ்க்கை தேவனுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கேன், என்னுடைய எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்து அவருடைய புது வாழ்க்கை வாழ, அவருடைய விருப்பத்தில் நான் முன்னோக்கி செல்ல தயாராக இருக்கேன். அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என் வாழ்க்கை வழி நடத்துகிற சர்வ வல்லவர். என்னை ஏற்றுக்கொள்ளும் இந்த எண்ணம் பாசைதான் என் தீர்மானம். எழுந்து நின்று கண்களை முடிவு. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையின் முழுமையை நாங்கள் உம்முடைய கரத்தில் இந்த இடத்தில் வைக்கிறோம். இயேசுவே, நீர் மாறாதவர், சர்வ வல்லவர், அதிசயத்தை இந்த செய்கிறவர். எங்களுடைய வழிகள் உம்மை நோக்கி இந்த நகர்த்தப்படச்சும். எங்களுடைய வாழ்க்கையின் மீது உம்முடைய திட்டங்களானது இந்த நிஜமாக்கப்படட்டும்.
நாங்கள் உமக்கான மக்களாய் இந்தத்தில் இருக்க விரும்புகிறோம். நாங்கள் உம்முடைய வழிகளில் உம்முடைய யோசனைகளிலும் நடக்க விரும்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் மீது நீர் தேவனாய் இருப்பதை நாங்கள் இந்தத்தில் காணும்படி இந்தத்தில் விரும்புகிறோம். எனவே எங்களை ஏற்றுக்கொள்வீராக. சகையவே, நீர் இந்தத்தை செய்தது போலவே, ஆம், உம்முடைய நிலைமையை மறந்தீர். நீர் ஆயக்காரன், ஒரு தலைவன் என்பதை மறந்தீர். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தினீர். நீர் உம்முடைய தகுதி நிலைமையை பாராமல் அந்த காட்டுத்தீ மரத்தின் மீது வேக வேகமாய் ஏறினீர். உம்முடைய இருதயம் தேவனுடைய விருப்பத்தை பிரியப்படுத்தினதனாலே தேவன் அங்கு இருந்து வந்தார். உன்னை சந்திக்கும்படியாக அந்த நாள் முழுமையான நிலை மாறியது. ரட்சிப்பு அந்த வீட்டிற்குள்ளாக இந்தத்தில் வந்தது. அதே பிரகாரமாய் தேவன் இங்கு இந்த நேரத்தில் இந்த வீட்டிற்குள்ளாக ரட்சிப்பு நுழையும்படியும், இவர்கள் யார் தன் முழு வாழ்க்கை உமக்காய் இந்தத்தில் கொடுக்கிறாரோ இவருடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் இந்த மக்களுடைய வழிகளை இந்த ஏற்றுக்கொள்வீராக. ஆ மக்களே, சகேவு செய்த இந்த செயல் உங்களுடைய வாழ்க்கை மீது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற செயலாய், உங்களுடைய முழு இருதயத்தோடும் இந்த பாடலானது உங்களுடைய ஜபமாய் நீங்கள் இந்தத்தில் யோசித்து செயலை செய்யும்படியாய் சேர்ந்து பாடுங்கள். இப்பொழுதே இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் மிக தூரம் உயரம் சென்றே என் பார்வை நீங்காமல் காண்பேன். உம் கண்கள் என்னை காண ஏங்குவே. தேவா, என் ஜீவனை அப்பா நீர் தேவையான். நான் சிறுமையானவன், என தருகின்றேனா உமையே நான் பின் செல்வே. என் இல்லம் வாருமே, என் வாழ்வில் வாருமே, என்னை மீண்டும் உருவாக்கும் குணமாக்கும் என் உள்ளம் பரிசுத்தமான வாழ்வில் உமை அன்பு செய்து வாழ்வே. இனி எந்த செல்வம் என்னோடு வாழ்வதே. என் இல்லம் வாருமே, என் வாழ்வில் வாருமே, என்னை மீண்டும் உருவாக்கும் குணமாக்கும் என் உள்ளம் பரிசுத்தமான வாழ்வு உமை அன்பு செய்து வாழ்வே. இனி எந்த செல்வம் என்னோடு வாழ்வதே. இனி எந்த செல்வம் என்னோடு வாழ்வதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, சகேயு தன்னுடைய இருதயத்தை உமக்கு முன்பாய் இந்தத்தில் வெளிப்படுத்தினார். இந்தேயனே, அவருடைய இருதயம் உம்முடைய விருப்பமாய் இந்தத்தில் இருந்தது. அவருடைய யோசனைகள் உம்முடைய யோசனையாய் இந்தத்தில் மாறியது. இந்தேனே, அவர் தன்னுடைய வாயின் வார்த்தையில் பேசின ஒவ்வொரு காரியமும் நீர் அவருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. எனவேதான் இந்த நேரம் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய பந்தியில் அமர்வதற்கு முன்பாக எங்களுக்காய் நீர் செய்த உம்முடைய தியாகத்திலிருந்து நாங்கள் புசித்து இந்த இடத்தில் குடிப்பதற்கு முன்பாக எங்களுடைய முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி இந்த இடத்தில் பேசுகிறோம். இந்தேனே, நீர் மாறாத தேவன், நீ சர்வ வல்லவர். எங்களுடைய வாழ்க்கையை மிகவும் தெளிவாய் அறிந்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். ஓ என் இயேசுவே, என் தேவாவியானவரே, எங்களுடைய வாழ்க்கை இந்தத்தை நன்கு அறிந்த தேவனாக நீர் ஒருவர் மட்டுமே இந்தத்தில் இருக்கிறேன். உம்முடைய பெயரை நாங்கள் போற்ற விரும்புகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமை செய்யும்படி இந்தத்தில் விரும்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் வழிகளை நீர் இந்தத்தில் நடத்தி கொண்டும் எங்கள் வாழ்க்கை மீதும் ரட்சிப்பை நீர் வெளிப்படுத்தும்படி அந்தத்தில் கேட்கிறோம். வாரும் இயேசுவே, என் தேவாவியானவரே, உம்முடைய முழுமையினால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக்கிக் கொள்ள உதவி செய்வீராக. சிலுவையிலே நீர் இந்தத்தை செய்த தியாகத்தினால் நாங்கள் இந்தத்தில் மரணத்திலிருந்து மீளும்படி, ஆம், எங்களுடைய வாழ்க்கை நித்திய காலமும் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியான வாய்ப்பை எங்களுக்கு இந்தத்தில் கொடுத்தீர். இந்தேன், எங்களுடைய வழிகளை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் உம்முடையதாய் இந்தத்தில் தருகிறோம். எங்களுடைய தேவன் நீரே, எங்களுடைய இரட்சகர் நீரே, எங்களுடைய வாழ்க்கை வழி நடத்துகிற சர்வ வல்லவர் நீரே. ஆம், சகையை போல நாங்களும் உமக்கு முன்பாக எங்களை தாழ்மைப்படுத்தி வருகிறோம்.
எங்களுடைய வழிகளை உமக்கும் பயந்து நாங்கள் தாழ்மைப்படுத்தி இந்தத்து தருகிறோம். எங்களுடைய தேவனாய் நீர் எங்களை இந்தத்தில் ஆசீர்வதிக்க, எங்களுடைய தேவனாய் நீரும் வல்லமையால் எங்களை இந்தத்தில் வழி நடத்த, எங்களுடைய தேவனாய் உங்களுடைய ரட்சிப்பில் எங்களுடைய வாழ்க்கை நீர் இந்தத்தில் நிரப்பிடும். ஆமென். தேவனின் மக்கள் பேசினார்கள், இவர் பாவியான மனுஷனிடத்தில் போகிறது என்னதென்று. ஆம், சகையினிடத்தில் பாவம் இல்லை. அப்படியான வார்த்தை பேசினவர்கள்தான் தன்னுடைய இருதயத்தை இன்னும் அழுக்காய் வைத்து அதை வெளிப்படுத்தினார்கள். இங்கிருந்து நாங்கள் முணுமுணுத்தவர்களாய், குறை சொன்னவராய், தவறான வழிகளில் வாழ்க்கையில் இந்தத்தில் வாழ்ந்தவராய் இருந்தது போதும் என்கிற தீர்மானத்தோடு யார் உம்மை நோக்கி இந்தத்தில் கேட்கிறாரோ, இவருக்கு நீர் உம்முடைய வழிகளை இந்தத்தில் திறப்பிறாக, இவருடைய வாழ்க்கை மீது நீரும் வல்லமையானதை இந்தத்தில் வெளிப்படுத்துவீராகும். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, இந்த நபருக்கு இந்தத்தில் உதவி செய்யும். இந்த நாள், இந்த நேரம் இவருடைய வாழ்க்கைக்கு நீர் வைத்திருக்கிற உம்முடைய புதிய திட்டங்களை இந்தத்தில் வெளிப்படுத்தும். தேவாவியானவரே, இவருடைய வழிகளை இந்தத்தில் ஆசீர்வதிக்க வருவீராக, இவருடைய வாழ்க்கையின் மீது நீரும் வல்லமையானதை இந்தத்தில் வெளிப்படுத்த வருவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த மக்கள் இந்தத்தில் நிரப்பப்படும். உம்முடைய வல்லமையால் இவருடைய பாவங்கள் கழுவப்பட்டும் புது வாழ்க்கை இந்தத்தில் பிறந்திடும். இவருடைய வாழ்க்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும். இவருடைய வழிகளை நீர் இந்தத்தில் ஏற்றுக்கொள்ளும். இவருடைய யோசனைகளை நீர் இந்தத்தில் அறிந்து கொள்ளும். கணேசுவே, இந்த நேரம் இந்த மக்கள் உம்மோடு பந்தியில் அமர்வதற்கு முன்பாகவே இந்த நேரத்தை பயன்படுத்துகிறார். இவர் தன்னை சோதிக்கும்படியாக, ஆம், இவர் தன்னை இந்தத்து சோதிக்கும்படியாக, தன்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்க, தன்னுடைய வழிகளை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்க, எங்களது முழு வாழ்க்கையை நீர் இந்தத்தில் ஏற்றுக்கொள்ளும்படி உம்முடைய முழுமையை நாங்கள் எங்களுக்குள்ளாக இந்தத்தில் பெற விரும்புகிறோம். ஆமினேசுவே, திருவிருந்து உம்முடைய முழுமையாய் இந்தத்தில் இருக்கிறது. உம்முடைய முழுமையை நாங்கள் பெற எங்களுடைய முழுமையை உம்முடைய கரத்தில் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. எங்களுடைய எல்லாவற்றையும் நாங்களும் கரத்தில் தருகிறோம். எங்களுடைய வழிகள், எங்களது வாழ்க்கை, எங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நாங்களும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்களுடைய வாழ்க்கை மீது இறங்கி வருவீராக, எங்களுடைய வழிகளை இந்தத்தில் ஆசீர்வதிக்க வருவீராக, எங்களுடைய வாழ்க்கை மீதும் வல்லமையின் திட்டத்தை வெளிப்படுத்த இந்தத்தில் வருவீராக. எங்களது வாழ்க்கை உம்மோடு இந்தத்தில் இணைந்த வாழ்க்கையாக இந்தத்தில் இருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் ஆ மக்களே, இப்பொழுது உங்கள் ரெண்டு கரங்கள் இந்தத்தில் இருதயத்து மீதாக இந்தத்தில் வையுங்கள். நீங்கள் ஆண்டவராக இயேசுனுடைய தியாகத்தை உங்களுடைய கரத்தில் எடுப்பதற்கு முன்பாகவே ஒரு நிமிடம் உங்களுடைய முழு இருதயத்தோடும் உங்களுடைய சொந்த குரலில் நீங்கள் இந்தத்தில் தேவன் நோக்கி கேளுங்கள், தேவனே, நான் உமக்கு முன்பாய் வாழ்கிற வாழ்க்கை உம்மை பிரியப்படுத்துகிறதா? உம்முடைய வழிகளிலும் விருப்பத்திலும் நான் முன்னோக்கி செல்ல நான் தகுதியானவனா? ஒருவேளை தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இன்னும் அதற்கு உங்களை தயார்படுத்தவில்லை என்று உணர்த்தினால் உங்களை இந்த நாள் தயார்படுத்தும்படி அவரை நோக்கி கேளுங்கள். உங்களுடைய ஜெபத்தை இப்பொழுதே நீங்கள் செய்யுங்கள். மக்களே, நீங்கள் திருவிருந்தை தரத்தில் எடுப்பதற்கு முன்பாய் உங்களுடைய இருதயம் திறந்து அவருக்கு முன்பாய் உங்களுடைய பாவங்களாய், தவறுகளாய், கீழ்ப்படியா தன்மைகளாய், எதுவெல்லாம் தேவனுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை உண்டாக்கும்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ, எதுவெல்லாம் தேவனுக்கும் உங்களுக்கும் மத்தியில் இந்தத்தில் பிரிவினை உண்டாக்கும்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ, அது எல்லாவற்றிலிருந்து நீங்கள் உங்களை இந்தத்தில் சுத்திகரித்துக் கொள்ளும்படியாய் அவரை நோக்கி இந்தத்தில் பேசுங்கள். அவரை நோக்கி இப்பொழுதே நீங்கள் கேளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மக்கள் நீர் யார், எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ள விருப்பத்தோடு இந்தத்தில் வந்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும். புது பிறப்பை நீர் இந்தத்தில் கொடுக்க இங்கும் வல்லமை இந்தத்தில் வெளிப்படுத்துவீராக. ஆ மக்கள், இப்பொழுதே நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஆண்டவராக இயேசு நமக்காய் செய்த தியாகத்தின் அடையாளமாய் அவருடைய சரீரத்தை அடையாளப்படுத்துகிற இந்த அப்பம், அவர் ரத்தத்தை அடையாளப்படுத்துகிற இந்த திராட்சை ரசத்தை உங்களுடைய கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய கரங்களை இந்த இரண்டு பொருட்களை இந்தத்தில் பிடித்திருக்கலாம். எங்கள் இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உமக்கு இந்தத்தில் தருவதற்கு முன்பாக எங்களுடைய வழிகள், எங்களுடைய யோசனைகள் எல்லாவற்றிலும் நீர் தேவனாய், எங்களுடைய வாழ்க்கையின் சகலத்தையும் அறிந்தவராய் இருப்பதை விரும்புகிறோம். எங்களுடைய முழுமையாக நீர் இந்தத்தில் இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை வழி நடத்துகிற சர்வ வல்லவராய் நீர் இந்தத்தில் இருக்கிறேன். எங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற இரட்சகராய் நீர் இந்தத்தில் இருக்கிறேன். எங்களுடைய கரங்களில் நாங்கள் பிடித்திருக்கிற இந்த அப்பம், திராட்சை ரசம், ஆம், உம்முடைய வல்லமையால் நீர் எங்களுக்கு உம்முடைய முழுமையை கொடுத்ததின் அடையாளமாய் இந்தத்தில் இருக்கிறது.
இனேசுவை இப்பொழுதே நாங்கள் இந்த இரண்டு பொருட்களை இந்த உயர்த்துகிறோம். இந்த அப்பம் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்படுவதாய். உம்முடைய பரிசுத்த சரீரமாய் சிலுவையில் நீர் எங்களுக்கு ஐந்தத்தில் நொறுக்கினீர். ஆம், எங்களுடைய பாவங்களுக்கு, எங்களுடைய மீறுதல்களுக்கு, எங்களுடைய தவறுகளுக்கு நீர் உம்முடைய சரீரத்தில் இந்தத்தில் காயப்பட்டீர். உம்முடைய சரீரத்தை நீர் இந்தத்தில் நொறுக்கினீர். ஆம் இனேசுவை, இப்பொழுதே நாங்கள் இந்த அப்பத்தை உம்முடைய வல்லமையால் இந்தத்தில் ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறோம். இங்கு இந்த அப்பத்திலிருந்து நாங்கள் சாப்பிடும் பொழுது உம்முடைய சரீரமாயது இந்தத்தில் மாறி இருக்கட்டும். நாங்கள் இனியும் அந்த பாவத்துக்குரிய வாழ்க்கையில் இருப்பதில்லை. இனியும் அந்த மாமிசத்துக்குரிய வாழ்க்கை நாங்கள் வாழ்வதில்லை. இனியும் அந்த உலகத்தினுடைய பலகீனங்களை எங்கள் வாழ்க்கையானது இருப்பதையும், உலகத்தின் பொழுதுபோக்கில் நாங்கள் செலவிட்ட நேரங்களை இனியும் இந்த நாங்கள் ஏற்பதில்லை. அது எல்லாவற்றையும் இந்த நிறுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை உமக்கு சொந்தமானதா இந்தத்தில் இருக்கு. எங்களுடைய வழிகள் உம்முடையதா இந்தத்தில் இருக்கு. ஆமினேசு, இப்பொழுதே இந்த அப்பம் உம்முடைய சரீரமாய் நான் இந்தத்தில் ஆசீர்வதிக்கிறேன், அபிஷேகப்படுத்துகிறேன். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் இனியும் அந்த பாவம், தவறுகள், கீழ்ப்படியா தன்மை, வெறுப்புணர்ச்சிகள் உங்கள் இருதயத்திற்குள்ளாக நீங்கள் அனுமதிப்பதில்லை. மாறாக அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கடிந்து கட்டுவீர்கள். இனியும் அதற்கும் உங்களுக்கும் பங்கானதில்லை என்பதை நிரூபிக்கும்படியாக விசுவாசத்தோடு நீங்கள் இந்த அப்பத்திலிருந்து சாப்பிடுங்கள். இப்பொழுதே இந்த திராட்சரஸ்துவேத்துபடியேசுவே, நாங்கள் பாவம் செய்தோம், கீழ்ப்படியாமல் போனோம், தவறானதை செய்தோம், எங்களுடைய வாழ்க்கை இந்த அசுத்தமானதாய் இருந்தது. ஆனால் உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை நீர் கழுவினீர். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை நீர் சுத்திகரித்தீர். இப்பொழுது எங்களுடைய கரங்களில் வைத்திருக்கிற இந்த திராட்சரசத்தை உம்முடைய இரத்தமாய் அபிஷேகம் செய்யும்படி இந்த கேட்கிறோம். நீர் திரும்பி வரும் காலம் வரை உம்மோடு நாங்கள் ஏற்படுத்துகிற உடன்படிக்கையின் அடையாளமாய், ஆம், எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாளிலும் உமக்கு பரிசுத்தமாய் உம்முடைய விருப்பத்தை செய்யும் நாளாய், உம்முடைய விருப்பத்தை நாங்கள் கீழ்ப்படுகிறவராய் இந்த இருப்போம். எங்களுடைய முழுமையை நாங்கள் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். எங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் இந்தத்தில் வைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கை இந்தத்தில் நீர் ஏற்றுக்கொள்ளும் தேவாவியானவரே, உம்முடைய ஆவியினால் நாங்கள் இந்தத்தில் நிரப்பப்படும்படியும், உம்முடைய வல்லமையால் நாங்கள் இந்த நிரப்பப்படும்படியும், உம்முடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் இந்த நிரப்பப்படும்படியும், ஓ இயேசுவே, இப்பொழுதே நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலும் வல்லமையாலும் உம்முடைய ஆவியினாலும் இவர்கள் ஒவ்வொருவரும் கழுவும்படியும் இந்த திராட்சரசத்தை இப்பொழுது உம்முடைய இரத்தமாய் அபிஷேகம் செய்வீராகும். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் இப்பொழுதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த திராட்சரசத்திலிருந்து நீங்கள் குடிக்கலாம். மக்களையும் இந்த கிண்ணத்தை ஓரமாக வச்சிருங்க. உங்களுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு சொந்தமானதாக இந்தத்தில் மாறும்படி உங்களுடைய முழு இருதயத்தோடும் அவரை நோக்கி இந்த இடத்தில் பேசலாம். அவருடைய வழிகளில் உங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்தில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளும்படியாகும். அவருடைய பிரசன்னத்தினால் நீங்கள் இந்த இடத்தில் பலப்படுத்த, அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட எவ்வளவு வாஞ்சியானவராய் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். ஆம், சகேயு தன்னுடைய நிலைமையை பார்க்கவில்லை, அவருடைய தகுதியை பார்க்கவில்லை, அவருடைய விருப்பம் ஒன்றே தேவனுடைய கவனத்தை இந்தத்தில் ஈர்த்தது. இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ நான் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம், இதுதான் இப்பொழுது நம்முடைய விசுவாசமாய் தேவன் நோக்கி இந்தத்தில் கேட்கும்படியா இருக்கும். இயேசுவே, நீர் எங்களுடைய தேவனாய், எங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிற சர்வ வல்லவராய் இந்தத்தில் இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை மீது இந்தத்தில் வாரும். எங்களுடைய வழிகளிலே நீர் இந்தத்தில் வாரும். உம்முடைய மக்களாய் நாங்கள் இந்தத்தில் தெரிந்து கொள்ளப்பட விரும்புகிறோம். கைவிடப்பட்டவராய் நாங்கள் இருப்பதை விரும்பவில்லை. எங்களுடைய ஆத்துமாவின் தேவன், எங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கிற சர்வ வல்லவன், எங்களுடைய வாழ்க்கையின் முன்னும் பிறமும் சகலமும் இந்தத்தில் அறிந்து வைத்த தேவன், எங்களுடைய முழுமை ஏற்றுக்கொள்வீராக. எங்களுடைய வழிகள் இந்தத்தில் ஆசீர்வதிப்பீராகும். வாரும் பரிசுத்தாவியானவரே. ஆ மக்கள், இப்பொழுதே நீங்க தேவன் நோக்கி இந்தத்தில் பேசலாம். அவருடைய பிரசன்னத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இந்தத்தில் நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள, உங்களுடைய பழைய வாழ்க்கை குறித்து நீங்கள் இந்தத்தில் இனியும் யோசிப்பதில் பிரோச்சனமில்லை. உங்களுடைய பழைய வாழ்க்கை புதைக்கப்பட்டதாய், உங்களுடைய பழைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு தேவனோடு புது வாழ்க்கை இந்தத்தில் பெற்றுக் கொள்ளும்படியாய், அவரை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த விண்ணப்பத்தை இப்பொழுதே தேவன் அங்கீகரித்திருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கை இந்தத்தில் புதிதாய் மாற்றுகிறார். அவருடைய விருப்பத்தை செய்கிறவராய், அவருடைய யோசனையில் நடக்கிறவராய், உங்கள் முழுமையை தேவனுடைய கரத்திலே ஒப்படையுங்கள். ஆம், தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே,
எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் உமக்கு உம் கரத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலும் உம்முடைய வல்லமையிலும் உம்முடைய பலத்திலும் நாங்கள் நிரப்பப்படும்படியாய் எங்களுடைய தேவன் நீரே, எங்களுடைய இரட்சகர் நீரே, எங்களுடைய வாழ்க்கை வழி நடத்துகிற சர்வ வல்லவர் நீரே, உம்முடைய ஆவியினால் எங்களை இந்த நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையால் எங்களை நீர் நிரப்புவீராகும். உம்முடைய ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் நாங்கள் எங்கள் எல்லாவற்றையும் கரத்திலே தருகிறோம். எங்களுடைய வாழ்க்கை மீது வாரும் இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கை மீது நீர் வாரும் தேவாவியானவரே, ஓ ஹல்லேலூயா, எங்கள் தேவனே, எங்கள் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை மீது இந்த நீர் இறங்கி வாரும். எங்களுடைய வழிகளிலே நீர் இந்தத்தில் இறங்கி வாரும். உம்முடைய வெளிச்சத்திலும் உம்முடைய பிரசன்னத்திலும் உம்முடைய தொடுதலிலும் நாங்கள் இந்த நிரப்பப்படும்படி எங்களுடைய வாழ்க்கையின் முழுமையை உம்முடைய கரத்திலே இந்த தருகிறோம். எங்களுடைய வழிகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் இந்த அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா தேவனே, வாரும் இப்பொழுது. இந்த மக்கள் யாருமே நோக்கி கேட்கிறார்களோ இவர்கள் ஒவ்வொருவரை நீர் அபிஷேகப்படுத்தும்படி இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க முழு இருதயத்தோடு இந்த பாடலை உங்களுடைய ஜெபமாய் தேவனை நோக்கி அவருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி இயேசுவை நோக்கி இந்த கேளுங்கள். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் வாரும் தேவாவியானவரே, வாரும் தேவ என்னை தொடும் அனைத்திடும் உம் பிரசன்னமே, என் தேவையான ஒன்று என் பிரியமான நேசரே, ஆராதிப்பே என் கைகள் மேலுயர்த்தி, என் உள்ளத்தை அர்ப்பணித்தே, நான் தோல்வியாய் இருந்தும் என் மீது அன்பானி, நான் பெருமையாய் இருந்தும் என் மீது அன்பானி, இயேசு அன்பினால் எனக்காய் சிலுவையில் தாங்கிடா பாரங்கள் சுமந்திரே, என் பலி ஏற்றுக்கொண்டேசு அன்பினால் எனக்காய் சிலுவையில் தாங்கிடா பாரங்கள் சுமந்திரே, என் பாடி ஏற்றுக்கொண்டி இயேசு இயேசு உன்னாம பேரியதே, இயேசு இயேசு நாமம் பேரியதே, இயேசு இயேசு உம் நாமம் பேரியதே, இயேசு அன்பினால் எனக்காய் சிலுவையில் தாங்கிடா பாரங்கள் சுமந்திரே, என் பலி ஏற்று இயேசு அன்பினால் எனக்காய் சிலுவையில் தாங்கிடா பாரங்கள் சுமந்திரே, என் பழி ஏற்றுக்கொண்டி இயேசு இயேசு நாம பேரியதே, இயேசு இயேசு நாம பூயததே, இயேசு நீர் எங்களுடைய தேவன்,
எந்தேனி நீர் எங்களுடைய இரட்சகர், எங்களுடைய வாழ்க்கைக்காய் நீர் இந்தத்தில் உம்முடைய முழுமையை இந்தத்தில் கொடுத்தும் உம்முடைய தியாகத்தின் மூலம் எங்களது ஆத்மாவை நீர் இந்தத்தில் மாற்றிக்கொண்டவர். எங்களுடைய வாழ்க்கை உமக்கு சொந்தமானது எந்தேனி, எங்களுடைய வழிகள் உமக்கு சொந்தமானது, எங்களுடைய வாழ்க்கை இந்தத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஆ மக்கள், இப்பொழுதே தேவனை நோக்கி இந்தத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடு கேட்டதனால் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய யோசனைகளை அறிந்தவராயிருக்கிறார். நீங்கள் யார் உங்களுடைய முழு இருதயத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்தினீர்களோ தேவன் அவருடைய பிரசன்னத்தை உங்களுக்காய் இந்தத்தில் தருகிறார். அவருடைய சந்தோஷத்தை உங்களுக்காய் தருகிறார். அவருடைய பலனை, சமாதானத்தை, ஆவியை உங்களுக்காய் இந்தத்தில் தருகிறார். எங்களுடைய வாழ்க்கை இந்தத்தில் நாங்கள் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். எங்களுடைய வழிகள், எங்களுடைய யோசனைகளை நாங்கள் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். வாரும் பரிசுத்தாவியானவரே, இப்பொழுதே உம்முடைய ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீதும் நீர் உம்முடைய வல்லமை இந்தத்தில் வெளிப்படுத்தும். உம்முடைய ஆவியிலும் வல்லமையிலும் நிரப்பப்பட்டவர்கள் உம்முடைய பொக்கிஷமாய் பிரித்தெடுக்கப்படட்டும். ஆம், சகேவுக்கு நீர் சொன்னீர், இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளாக ரட்சிப்பு வந்தது, இவரும் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறார் என்று. ஆம் தேனும், இப்பொழுதே நான் இந்த ஆசீர்வாதத்தை இந்த மக்களது வாழ்க்கை மீது அறிக்கிடுகிறேன். இவர்களது வாழ்க்கை மீது உம்முடைய ரட்சிப்பு வந்தது என் தேனும். இவர்களும் ஆபிரகாமின் சந்ததியாய் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இந்தத்தில் இருக்கிறார். இவருடைய பாவத்தின் வழிகள் நீங்கியதும், இவருடைய பழைய வாழ்க்கை இந்தத்தில் நீங்கியது, புது பிறப்புகளாய் உம்முடைய ஆவியிலும் வல்லமையிலும் நிரப்பப்பட்டவராய் உம்மை நோக்கி இந்தத்தில் நாங்கள் மகிமை செய்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் இந்தத்தில் போற்றுகிறோம். வாரும் தேவா வழிநடத்துவீராக. இனேசுவே, நான் இப்பொழுது இந்த மக்களுடைய வாழ்க்கை இந்தத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உம்மை இந்தத்தில் மகிமைப்படுத்தும்படி, உம்முடைய ஆவியிலும் வல்லமையிலும் நிரப்பப்படும்படியும், உம்முடைய யோசனைகள் தன் எல்லாவற்றையும் இந்தத்தில் அர்ப்பணிக்கும்படியும், யார் இந்த நாள் தன் முழுமையை உமக்கு கொடுத்திருக்கிறார்களோ இவருடைய முழுமையை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, உம்முடைய முழுமையால் இவரை நீர் நிரப்பியதையும் நிரூபிப்பீராகும். உம்முடைய ஆவியினால் இவர் இந்தத்தில் நிரப்பப்படச்சும் தேனும். இனேசுவே, இவர்கள் உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் இருப்பதை நாங்கள் ஏற்பதில்லை. இந்த மக்கள் யார் தாகத்தோடு இருக்கிறாரோ இந்த தாகத்திற்கான ஜீவ தண்ணீர் நீரே இப்பொழுது இவர்கள் உம்முடைய பரிசுத்தாவியை பெறட்டும். ஆ மக்களே, உங்களுடைய முழு இருதயத்தோடு தேவன் தன் ஆவியை உங்களுக்கு இந்த இடத்தில் கொடுக்க முடியும். அவருடைய வல்லமையால் நீங்கள் இந்த இடத்தில் நிரப்பப்பட முடியும். உங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துங்கள். அந்த விருப்பம் தேவனுடையதா இந்த இடத்தில் நிறைவேற்றப்படட்டும். அந்த விருப்பம் தேவனுடைய ஆவியினால் உங்களுக்குள்ளா இந்த இடத்தில் நிரம்பி வரட்டும். இனேசுவே, இப்பொழுதே நான் இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மக்களுடைய வழிகளும் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இவருடைய வாழ்க்கை மீதும் திட்டங்கள் நிறைவேற்றுகிறேன். இந்த நபருடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும், இந்த நபருடைய வழிகளை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். இனேசு, உம்முடைய மனுஷனாய் நீ சகையை ஆசீர்வதித்த அதே ஆசீர்வாதத்தில் இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு விசுவாசித்து உண்மைத்தன்மையில் நடந்த இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள் ரட்சிப்பு வந்ததும் பிதாவின் பெயராலும் குமாரனின் பெயராலும் பரிசுத்தாவின் பெயராலும் நன்றி ஆண்டவராக இயேசுவேம். அமேன். தேவனுக்கு பலனாய் உங்களுடைய கரங்களை திறக்கும் மக்களையும் இயேசுவின் பெயராலையும் அமேன், அமேன். நீங்கள் யார் உங்கள் முழுமையை கொடுத்தீர்களோ தேவன் அவருடைய முழுமையை இந்த இடத்துல கொடுத்துருக்கிறார். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, பரிசுத்தாவினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களும். தேவனால் பிறந்ததும் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவராய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியானவராய் இருப்பீர்கள். அமேன். தேவனுடைய பிரசன்னத்தோடும் முழு பலத்தோடும் முன்னோக்கி செல்லுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராகும். நிச்சயம் இந்த வார நாட்கள் ஊரடங்கில் சில தளர்வுகள் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் ஆலயம் திறக்கப்பட முடியாத நிலைமை தான் நீடிக்கிறது. எனவே தொடர்ந்து ஆன்லைன் கூட்டங்கள் இந்த இடத்துல இணைந்திருங்கள். நாளைய தினம் உங்களோட விசுவாசத்தினால் உங்களுடைய பண வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படி மாலை 7 மணிக்கு இந்த இடத்துல இணைந்திருப்பேன். அதே பிரகாரம் புதன்கிழமை பரிசுத்தமா வேதாகம பாடத்தில் இணைவோம். வெள்ளிக்கிழமை எல்லா அசுத்தங்களுக்கு எதிரான போரில் தொடர்ந்து இந்த ஆன்லைன் கூட்டங்களில் இணைந்திருக்கும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பாராகும். இந்த முழு நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும். சென்று வாருங்கள் மக்களே.
sky, and many will say it has faded away in darkness. One day tomorrow will be no more, it'll only be cries that will be heard in darkness. Then heaven will fade away, and the earth never the same. Alas, there'll be terror and fear upon all man throughout the earth. To leave you without God, we'll weep and we'll grieve in darkness. One day only cries will be heard, hatred and pain will be felt in darkness. Christ, who will bring an end to the darkness.